நான் ஒரு சராசரி இசைஞானி அவர்களுடைய ரசிகராகவும், அதே சமயத்தில் இசை ஆராய்ச்சி என்ற ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்நாள் ஆர்வமாக பேஷனாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு கூறுகளும் ஒன்றாக கலந்த என்னுடைய பார்வை அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்ட. நான் எதுக்காக இந்த தன்னிலை விளக்கத்தை சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய பல விருந்தினர்கள் மற்றும் இந்த அறையில் இருக்கக்கூடியவர்கள் இசை பற்றிய பல கூறுகளை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப நான் சொல்ற விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் அட்ரஸ் பண்றதா இருக்கக்கூடாது. இந்த நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சொன்னாதான் நான் என்னுடைய பார்வை புரியும், அதுக்காக சொல்றேன். எல்லோருடைய திறமையும் நான் முறையான மதிப்பு கொடுத்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற ஒரு என்னுடைய முன் அனுமானத்தையும் வை நான் சொல்ல வரும் விஷயம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சில அடிப்படை இசை உண்மைகளை உங்களிடம் இப்போது வைக்கின்றேன். இந்த திரை இசை வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இசை வடிவங்கள், அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு பொதுவாக நான் பார்க்கக்கூடிய பொது வெளியில் நான் பார்க்கக்கூடிய ஒரு சிறு குறைபாடு என்னன்னா, இந்த இசையினுடைய எல்லா கூறுகளும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனால் அடிப்படை வடிவங்கள் என்பது புரிந்த பிறகு ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடுவது என்பது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். பொதுவா அந்த வடிவங்களை புரிஞ்சுட்டா தான் இவர் எப்படி அதை பயன்படுத்திருக்காரு, அவர் எப்படி பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீட்டு அளவுல பேச முடியும். அந்த ஒப்பீடு தேவையில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் ஏனென்றால் இந்த தேவையில்லாத ஒப்பீட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய இசை பிம்பங்கள் சிதைக்கப்படுகின்றன என் பார்வையில். அதனால இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்ப இசையினுடைய அடிப்படையில மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதம் அல்லது மேற்கத்திய இந்த இசை பிரிவு வகுத்திருக்கக்கூடிய அடிப்படை இசை வடிவங்கள், அதுல வந்து மோனோபோனி அப்படின்னு ஒரு இசை வடிவம் இருக்கின்றது. நான் சொல்ற சில வார்த்தைகள் கேட்கலன்னா நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா நான் அது திரும்ப ஒரு தடவை சொல்லுவேன். அது ஏன்னா இந்த கிளப் ஹவுஸினுடைய தொழில்நுட்பங்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியும். நான் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கு கேக்குறீங்கன்னு நினைச்சு நான் பேசிட்டு போறேன், தடை இருந்தா தயவு செஞ்சு தெரிவிங்க. இந்த மோனோபோனி அப்படிங்கிற இசை வடிவம் வந்து பொதுவாக ஒரு நேரத்தில் ஒரு மெலடியை பாடக்கூடிய ஒரு வடிவம். இது வந்து பெரும்பாலான நம்மளுடைய முழுமையான இந்திய இசை முழுவதுமே மோனோபோனி அடிப்படையிலான இசை வடிவங்கள். அதாவது இப்ப பாடுறீங்கன்னு வச்சுங்களேன், என்று பாடினாலும் சரி, நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமெனத்திகள் வரத கண்டமே, இவை எல்லாமே இந்த மோனோபோனி வடிவங்கள். அதாவது ஒரு நேரத்தில் ஒரு மெலடி இசைக்கப்படுவது, கூட்டு இசையாக பாடினாலும் அந்த மெலடியில் என்ன சுர கோர்வைகள் இருக்கிறதோ அந்த கோர்வையில் அப்படியே தான் பாடுவாங்க. 500 பேர் சேர்ந்து பாடினாலும் அப்படிதான் பாடுவாங்க. சேர்ந்து இசைன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, தொலைக்காட்சிகள் பஜனை எல்லாம் பாடுறாங்க பாருங்க. இந்த வடிவம் என்பது மோனோபோனி வடிவம். மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் இந்த பொரோக் கால இசை காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. பொரோக் என்ற அந்த இசை காலகட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்த 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய அந்த இசை வளர்ச்சி காலங்கள், அதுக்குள்ள கிளாசிக்கு ரொமான்டிக்கு பிரிவு எல்லாம் வருது. இந்த போரோக் இசை காலத்துல பாலிஃபோனி அப்படின்னு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இசைக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த பாலிஃபோனி அப்படிங்கிற இந்த இசை எப்படின்னா ஒரு உண்மையான ஒரு இசை கலைஞனுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது. அந்த பாலிஃபோனி இசை காலகட்டத்துல தான் பாக் வந்து கோலோச்சு மிக பிரம்மாண்டமா. அப்புறம் அவரை தொடர்ந்து வராங்க வரிசையா, மொசாடாக இருக்கட்டும் இல்ல ஷூபர்டாக இருக்கட்டும் அவருடைய சீட, நம்ம இவர் வரைக்கும் பீத்தோவன் வரைக்கும் எடுத்து. இந்த காலகட்டம் இந்த பாலிஃபோனி இசை என்பது முழு நீள இசை கோர்வைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மெலடி இசை கோர்வைகள், முழு நீள இசை கோர்வைகள், ஒன்றுக்கு ஒன்று இணையான இசை கோர்வைகள், அந்த காம்போசிஷன் ஃபுல்லா வரும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிம்பனி இசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆதிக்கம் தான் இருக்கும், முழு நீள இசை கோர்வைகள். ஆனால் அனைத்தும் இசை இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது, ஏதோ புத்தகம் போக்குல மனதுக்கு தோன்றினதை பாடக்கூடிய விஷயம் இல்ல. நீங்க ஒரு இந்திய இசையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோனோபோனி இசையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மோகன ராகம் பாடும்போது இவங்க மன தர்ம அடிப்படையில அவங்க மனசுல என்ன தோன்றுதோ அவங்க பயிற்சியின் அடிப்படையில பாடிட்டே போவாங்க. அந்த அடிப்படையான கம்போசிஷன் பண்ணவரும் ஒரு தியாகராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முத்சாமி தீட்சிதராக இருக்கலாம், இல்ல நம்மளுடைய மூத்த தமிழ் நால்வராகிய முத்து தாண்டவராக இருக்கலாம், அல்லது அருணகிரிநாதராக இருக்கலாம், மாரிமுத்தா பிள்ளையா இருக்கலாம், பாபவிநாச முதலியாராக இருக்கலாம். அதை ஒட்டி பின்னாடி பாடுறவங்க அந்த அவருடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு அதில் தாங்கள் பெற்ற அந்த ராக ஞானத்தை பயிற்சியை வெளிப்படுத்துவார்கள், அது மனோதர்மம். அப்படி அல்ல, இந்த புறோ காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பாலிஃபோனி இசையின் வந்து மிக மிக அற்புதமான உன்னதமான, அதாவது ஒரு இசைக்கலைஞன் எப்படி சொல்றதுன்னு வச்சுங்க, மிக கூரான வாழை எடுத்துக்கொண்டு மிக நேர்த்தியான உடற்கட்டும் பயிற்சியும் பெற்று கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரியின் கண்ணை பேர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற இருவர் மோதினா எப்படி இருக்கும் பாருங்க, அந்த வாழ் சண்டை எப்படி இருக்குமோ, ஒருவருக்கு ஒருவர் காயம் படாமல் ஆனால் தங்களுடைய அனைத்து பயிற்சியையும் காட்டக்கூடிய அந்த வாழ் சண்டையை பார்க்கக்கூடிய அதிசயம் பாரதியார் எழுதியிருப்பாரு, நீங்க படிச்சிருக்கோம் அந்த காலத்துல ஒரு வாழ் சண்டையாக நம்ம அந்த குள்ளச்சாமியார் பாம்ப, அப்படிப்பட்ட விஷயத்த பார்க்கிற மாதிரியான ஒரு மயற்கூச்சரியும் அனுபவம் அது அந்த பாலிஃபோனி இசை என்பது. சரி, இருக்கட்டும், இதுக்கு மேல ரொம்ப விவரமா போக நான் விரும்புறேன், டைம் இருக்கு. இப்புறம் ஹார்மோனி அப்படின்னு வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து. இந்த ஹார்மோனி அப்படிங்கும் போது பாலிஃபோனி இசையினுடைய அடுத்த காலகட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாலிஃபோனி இசையில் இந்த முழு நீள இசை கோர்வைகள் ஒன்றுக்கு ஒன்று ஊடாக ஊடும் பாவுமாக நெய்து கொண்டு செல்லும் பொழுது சில இடங்கள்ல ஒரு அற்புதமான அதிர்வு ஏற்படுறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மிக அற்புதமான அறிவுகளா இருக்கு அது, அந்த ஸ்கேலுக்கு இலக்கண விதிக்கு உட்பட்டதாகவும் அமைகின்றது. அதை ஒரு ஹார்மோனியா வளர்த்தெடுத்து போறாங்க, அதுதான் அந்த கார்டு அப்படின்னு சொல்ல, கார்டு ப்ரொக்ரஷன் நம்ம சொல்ல பாரு, கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவை எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரிவு செஞ்ச ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அதுவரையும் மனோதர்மமாக ஆனால் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருந்த முழு நீள இசை கோர்வைகள், அவைகள் ஒத்திசையும் இடங்கள் சரியாக கண்டறியப்பட்டு அவை காடுகளாக வரையறுக்கப்பட்டு பிறகு ஒரு மெலடியை ஒரு மெலடியை வழிநடத்தி செல்லக்கூடிய நடத்துனர்களாக இந்த காடு அமைதிப்பா, இந்த காடை மீறி இந்த மெலடி போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள வருது ஹார்மோனி. சரி, இது இப்படியே இது டெவலப் ஆகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, மாடர்ன் மியூசிக்ல அவங்க என்ன பண்றாங்க, அதாவது பின் நவீன இசை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்கோயன்பர்க் அவருடைய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய கட்டத்துல இந்த மாடர்ன் மியூசிக்ல என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம பாடிட்டு இருந்த மாதிரி காடு அடிப்படையில இந்த அடிப்படையான ஒரு 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 ஸ்கேலுக்கு குறிப்பா ஒரு அஞ்சு காடு இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் வரையறை, இது எப்படின்னா நம்ம பெருக்கல் வாய்ப்பாடு மாதிரி இதெல்லாம் பின்னாட்டில் வரையறுக்கப்பட்டு விட்டன, இதுல புதுமை எதுவும் கிடையாது. இந்த இந்த ஸ்கேல்னா இந்த காடு வரும், மேஜர் ஸ்கேல்னா இந்த காடுலாம் வரும், மைனர் ஸ்கேல்னா இந்த காடு வரும், இதுல சிறப்பான காடுகள் என்ன இருக்கிறது, ஒரு ஆகுமெண்ட்னா என்ன, டிமினிஷனா என்ன, இந்த மாதிரி முழு முழு வரையறைகள் வந்துருச்சு. அது வந்து எப்படின்னு வச்சுங்கன்னா, நீங்க கற்கக்கூடிய விஷயம்தான், அதுல உங்களுடைய மனோதர்மமோ இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட புகுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் அதுல அதுக்கு பிறகு வரல. அபூர்வமாக இசைஞானி போன்ற மிக உன்னதமான திறமையாளர்கள் வந்து ஆச்சரியப்படத்தக்க காடுகள் போடுவாங்க சில இடத்துல, எப்படி அதுக்கு போட்டாகுது அப்படின்னு இருக்கும், நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அந்த இது வந்து தொடர்பில்லாத விஷயமா இருக்கும், நான் கொஞ்சம் குறிச்சுக்கங்க மனசுல, இந்த பைவட் கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை காடுகள், இந்த காடை போட்டு மாடுலேஷன் ரூல்னு ஒன்று வரும் உங்களுக்கு ஸ்கேல்ல, மாடுலேஷன் ரூல்ல ஒரு காடை போட்டு ஒரு ஸ்கேல்லேருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு மாறக்கூடிய அந்த விஷயங்களை இவர் கிரகிச்சு இந்திய இசையில நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரக பேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி பேதம் அதெல்லாம் பண்ணிட்டு போறாரு. அப்ப இது நம்ம ரசமா இருக்கும், அப்பா இந்த காடு அவன் விட்ட இடத்துல இருந்து இந்த ஆளு எங்க கொண்டு போறாரு மாதிரி விஷயமா இருக்கும் நமக்கு. அதை மட்டும் ஒரு கமா போட்டுக்கிறேன், பிராக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இதை
படைப்படை இந்த முன்னால் சொன்ன விஷயத்துக்கு போறேன். அப்ப இந்த காடுடைய வரையறை இதோட நிக்குது வச்சுக்கோங்க. சரி, மேற்கத்திய பின் நவீன இசையை நீங்க விட்டுருங்க, அவங்க ஒரு வழியா வளர்த்தாங்க அதை. அவங்க எப்படின்னா அவருடைய மன உணர்வுகளை பாடலாக வெளிப்படுத்தி, மிக குறிப்பாக அது முழுக்க முழுக்க அது ஆப்பிரிக்க இசை, ஆப்பிரிக்க பழங்குடியினருடைய நாடோடி இசை. அந்த இசை நவீன இசையோடு சேர்ந்து, மேற்கத்திய நவீன இசையோடு சேர்ந்து, அதுக்கப்புறம் அது வந்து ஆப்ரோ அமெரிக்கன் இசையாகவோ ஆப்ரோ ஈரோ இசையாகவோ வளர வளர்ச்சி அடைகிறது. இந்த நாட்டுப்புற பின்னணி இல்லாத இசை உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதுதான் தாய். அந்த தாய் தான் இந்த இசையை இன்றளவும் வளர்த்து கொண்டு செல்கின்றாள். அவருடைய தாய்ப்பால் ஒவ்வொரு சுரத்திலும் பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிறது என் முகத்தில். அதை நான் ஒவ்வொரு இசை வடிவத்திலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு விஷயமா சொல்லிட்டு, இப்ப இந்த மூணு நான் சொன்ன மோனோபோனி, கிரகோரியன் சான்ஸ் சொல்லக்கூடிய அவருடைய ஆதிகால இசை வளர்ச்சி, அந்த சர்ச்சைகளில் பாடப்பட்ட கிரகோரியன் சான்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுமே இந்த மோனோபோனியுடைய வடிவத்துல தான் இருந்தது. இந்த மூன்றும் மூன்று இணைத்து ஆலிபோனி ஹார்மோனி மூன்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு கட்டமைப்பு, இசை கட்டமைப்புன்னு வரும்போது அது ஹெட்ரோபோனி இசை என்று அழைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்திய திரை இசை வரலாறு என்பது இந்த ஹெட்ரோபோனி இசையினுடைய முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம் தான் இந்திய திரை இசையினுடைய வரலாறு. நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதி காலத்து பாடல்களாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம தயாராஜ பாகவதனார், பி என் சுனப்பா பாடல்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு மோனோபோனியாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. வளர்ந்து கொண்டு வரும் பொழுது முழுமையான இந்திய செவ்வியல் ராகங்களின் அடிப்படையில் பாடப்பட்ட அந்த பாடல்கள், அதுல பாடல்கள் பின்னணி இசையெல்லாம் பாத்தீங்கன்னா அது வாத்திய இடை இசையாக இருந்தாலும் முன்னே இசையாக இருந்தாலும் எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா மோனோபோனி வடிவத்துல தான் இருக்கும். ஒரு கிளாரினெட் அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளூட் வரும், அப்புறம் முடிச்ச அப்புறம் ஒரு வயலின் சாரசம் மோனோபோனி வடிவத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துட்டு வருது. நான் சொன்ன இந்த வரலாறின் அடிப்படையில வளருது. அப்புறம் பிறகு பின்னாட்கள்ல வந்த திரு ஜி ராமநாத ஐயர் அவர்கள், அப்ப வந்து மேற்கத்திய இசையினுடைய தாக்கம் இந்தி பாடல்கள் அதிகமா இருக்கு, அதை எடுத்த படைப்புகளை இங்க செய்யணும் அப்படிங்கும் போது, அப்ப இந்த கார்டுகளின் அடிப்படையில, ஒரு கிட்டார் கார்ட்ஸ், ஒரு பியானோ கார்ட்ஸ், இதன் அடிப்படையில ஓரளவுக்கு நம்ம சொன்ன இந்த பாலிஃபோனி இசை, இலக்கண விதிகளுக்கு உட்படாத பாலிஃபோனி இசை, அதாவது இந்திய மனோதர்ம அடிப்படையிலான இந்த பாலிஃபோனி இசை, கொஞ்சம் ஹார்மோனி சேர்ந்து ஒரு வடிவமா வரும்பொழுது, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் குராவே, அந்த இசை கோர்வெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த மோனோபோனி இசை ஓரளவுக்கு ஹார்மோனியோட சேர்ந்து அடுத்த ஒரு படிமத்துக்கு வருது. இந்த படிவம் தான் அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காலம் தொடருது. அவருக்கு பிறகு வந்த சி ஆர் சுப்பிரமணன் சுப்பிரமணனாக இருக்கட்டும், அல்லது எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல படைப்பாளிகளுக்கு அப்புறம் இதுல இந்த சி ஆர் சுப்பிரமணன் கொஞ்சம் தனித்து விளங்குறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த மேற்கத்திய சாஸ்திரி சங்கீதத்தை படிக்கிறார், போய் படிச்சு தன்னுடைய ஓரளவுக்கு அந்த அனுபவங்களையும் வெளிப்படுத்தி பாடல்களை படைக்கிறார். இது போன்ற படைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு அந்த செம்மை வெளிப்படும், இந்த வளர்ச்சியினுடைய செம்மை வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள். அப்புறம் இவர் எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள்கிட்ட வந்து ஒரு இடுபடி அவர் பையன் சேர்றாங்க. இந்த தமிழ் திரை இசை வரலாற்றை புரட்டி போடக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் வந்து அகஸ்மாதா அவன் பண்ற அந்த மெட்டுகள் எல்லாம் அவர் எடுத்துக்கிறார். அந்த கம்போசர் எடுத்துட்டு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, வரலாறு எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள் வந்து தன்னுடைய படைப்பா வெளிப்படுத்திக்கிறார். எப்பவுமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அது உறுத்தம் இல்லை பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து
காடு பண்ணி போகும்போது இந்த பையனை அழைச்சிட்டு போங்க, தமிழ் திரேசியனுடைய அடுத்த மைல்கள் இவன் தான் அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு. இதுக்கு நடுவுல இங்கேயும் சேராம அங்கேயும் சேராம நம்ம இவரோட சீடர் ஒருத்தர், நம்ம சட்டின பேர் மறந்துச்சு, மிக அற்புதமான கம்போசர், அவரும் வந்து இந்த செவியல் வளர்ச்சி அதுல ஒரு பங்களிப்பை அளித்தவர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய சீடனாக வரக்கூடிய எஸ் வி வெங்கட்ராமனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாட்டு இருக்கும், இஞ்சி குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, அந்த பாடலாக இருக்கட்டும். அப்புறம் இரும்பு திரையில பல பாட்டுகள் உங்களுக்கு, இது ஒரு உதாரணத்தை சொல்றேன், அந்த வளர்ச்சி என்னன்னு தெரியணும்ல. அவர்கிட்ட சீடனா வந்து சேர்ந்த திரை சீத்தலகம் கே வி மகாதேவன் அவர்கள், கே வி மகாதேவன் அவருடைய படைப்புகளையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய மோனோஃபோனி தான் வந்து மெஜாரிட்டியா இருக்கும், இடையசை கோர்வையாக இருக்கட்டும், ஹார்மோனி இருக்கும் அதுல, பாலிஃபோனி இருக்கு பாருங்க. இந்த பாலிஃபோனி என்பது முழுமையான இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அங்க வராது. அப்புறம் வரக்கூடிய இந்த புரட்டி போடுவதற்காக வந்த அந்த மெல்லிசை மாமன்னர், மெல்லிசை சக்கரவர்த்தி திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், அவரோடு இணைந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றினார். என்னுடைய இசை ஆய்வுல என்னுடைய தாழ்மையான கருத்தை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு அவர் தனியாக செஞ்ச பாடல்களை எடுத்து நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்கள் இணைந்த அந்த படைப்பில் பெரும்பாலான பெரும் பங்களிப்பு என்பது விஸ்வநாதன் அவர்கள் என்பது என்னுடைய முடிவு. அந்த அடிப்படையில சொல்றேன், இந்த இசை வரலாற்றை மாற்றி அமைக்க வந்த அவர் இயற்கையாகவே வெறும் கர்நாடக இசை மற்றும் கத்துட்டு வந்தவர். அப்புறம் இங்க வந்து இசைஞானி கிட்டத்தட்ட இது ஒரு மூத்த இசைஞானின்னு நான் சொல்லுவேன் அவர்கள், அதாவது அந்த காலகட்டத்துல கேட்டு புதுமை படைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த எல்லா இசை வடிவங்களையும் அந்த இசை வடிவங்களுடைய தாத்பரியங்களை புரிந்து கொண்டு புரிஞ்சுக்கோங்க, நேரத்தை நிரப்புவதற்காக அல்ல, ஒரு படைப்பு திரை இசை படைப்பு ஒரு நடனத்திற்காக அந்த ஒரு இருவர் பாடக்கூடிய டூயட்டோ அல்லது ஒரு சோக பாடலோ அதுக்கு அந்த முன்னிசை இடை இசை நேரத்தை நிரப்புவதற்காக அல்லாமல் அந்த இசை வடிவங்களின் தாத்பரியங்களை புரிந்து கொண்டு இந்த இலக்கணத்திற்கு ஒப்பதான் மேற்கத்திய சாஸ்திரிய இசை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை போன்ற ஒரு வடிவங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இசைஞானி செய்த அதே வேகத்தோடு தன்னுடைய படைப்புகளை நகர்த்தி செய்கிறார். அவருடைய படைப்பு காலத்திலன்னு பாத்தீங்கன்னா நல்ல வெளிப்படும். அப்ப கூட இந்த பாலிஃபோனி இசை அந்த இலக்கண விதிக்கு உட்பட்டு அப்ப அச்சசலான மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீத பாலிஃபோனி இசை என்பதை அதிகமா நீங்க பார்க்க முடியாது, பார்க்கலாம் நிறைய, அதான் பிரமிப்பூட்டக்கூடிய விஷயத்துல வகையில அது இந்திய இசைக்கு அவர் மாத்திர நிறைய செஞ்சு காமிக்கிறது. இதனால வந்து ஒரு பொது மேடையில இசைஞானி அவர்கள் வந்து நீங்கள் துப்பி வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான படைப்பாளிக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும், அந்த இதை கலையின் மீது எல்லை இல்லாத மரியாதை கொண்ட படைப்பாளிக்கு அது இருக்கும், அந்த படைப்பாளிக்கு அது இருந்துச்சு, அது சொன்னார், அதுக்கான காரியங்களை அவர் செஞ்சிருந்தார். ஒரு மாயமல கவுளையா இருந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த மாயமல கவுளையை புதுசா ஐடென்டிட்டி கொண்டிருந்தார். ஒரு சார் கேசின்னு வச்சுங்களேன், ஆகாயத்தில் தொட்டு கட்டி உங்கள் கண்டே, அந்த பாடல் சார் கேசி இப்படி பார்க்க முடியுமான்னு காமிக்கிறார் அவர்கள். இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்காரு ஜீராமநாதர் எல்லாம் ஒன்பது நிலையா இருக்கட்டும், அது இல்ல இப்படி பார்க்க இப்படி வேற ஒரு விதமா பார்க்க முடியுமாடா இதை அப்படின்னு அழுகி தமிழ் இவள் முடிவது இடையே குரல் ஆனா இந்தியராக இப்படி ஒரு அழகா மேற்கத்திய உடைகளை போட்டு வருமாடான்னு காமிக்கிறாரு. இந்த பாடல்கள் தான் பண்ணைப்புறத்தில் இருந்த இந்த சிறுவன், அதாவது எப்படி எப்படி சொல்றதுன்னா இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரேன்னா, இப்ப வந்து இந்த இசை வடிவங்களை விட்டுருங்க, இந்த இசை வடிவங்களை பின்னாடி தொடர போறேன், இந்த சிறுவனுடைய வளர்ச்சியை பத்தி சொல்றேன். பெரும்பாலான இசை தாக்கம் இல்லாம அந்த குடும்பத்துல இசை தாக்கம் இருக்கு, அந்த குடும்பத்துல அவங்க இப்ப அப்பா பாடினதா சொல்றாங்க,
அம்மா நல்ல நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க, அண்ணன் அவர்கள் வந்து இந்த சர்ச்சுகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கிட்டாரு ஹார்மோனியம்லாம் வாசிக்கக்கூடியவங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த நல்லா புரிஞ்சுக்கங்க, சப்ஜெக்ட் ஒன்லி திஸ் மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பையனுக்கு மாத்திரம். நீங்க அங்கிருந்து தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்றது எப்படின்னு வச்சுங்க, ஒரு உசரம்பட்டி தாண்டி மதுரையை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேற. ஏன்னா அப்பவே அவ்வளவு பேர் இருந்தாங்க மதுரையில, செவ்வியல் இசை பாடக்கூடியவங்க, கர்நாடக இசை பாடக்கூடியவங்க, இல்ல சர்ச் இசையில பாடல்களாக இருந்தவங்க, அந்த இசை கருவிகளை பயன்படுத்தக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்க. இல்லாம இல்ல, மெல்லிசை மன்னருடைய ஆர்கெஸ்ட்ரா வந்து ஒரு அந்த மேடையில ஆர்கெஸ்ட்ராவா பாடலாம் அப்படிங்கிற அவர் முத முதல்ல இந்திய திரை இசை வரலாற்றுல இசைக்குழுவா இதை பாடலாம் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திய அந்த வடிவம் எல்லோர் மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த முயற்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மதுரை வந்து முக்கியமான ஒரு ரயில்வே சந்திப்பு அப்படிங்கிறதுனால ஆங்கிலோ இந்தியர்கள் ஆங்கிலோ இந்தியர்களிடம் இந்த பயிற்சியை முதன்முறையாக பெற்றுக்கொண்ட பட்டியல் இனத்தவர், பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே முதன் முதலாக பயானாவை தொட்டு பார்த்தார்கள், முதன் முதலாக கிட்டாரை தொட்டு பார்த்தார்கள், முதன் முதலாக சாக்ஸபோனை தொட்டு பார்த்தார்கள், முதன் முதலாக ட்ரம்பட்டை தொட்டு பார்த்தார்கள். அத்தனை மேற்கத்திய இசை கருவிகளையும் முதன் முதலாக ஆங்கிலோ இந்தியர்களோடு அந்த ரயில்வே துறையில் தங்களுடைய கடும் உழைப்பால் இந்திய ரயில்வே சரித்திரத்தை மாற்றி எழுத்தி தங்களுடைய இன்னுயிரை நீத்த அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த வடிவங்களை தொட்டு இந்த இசையின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த மதத்திற்கு சென்றார்கள். மதமாற்றம்ங்கிறத நான் ஒத்துக்கல, என்னுடைய சமூக கருத்தையும் இதுல நடுவில் சொல்லிடுறேன். நீங்க பின்னாடி கேள்வி கேட்டீங்கன்னா அதை நான் விளக்க சொல்றேன். இசையின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவரோடு எப்பவுமே அவர் பிரமிப்புங்க, இசைன்னா இசை பிரமிப்பு தான் எல்லாருக்கும். அப்புறம் அவருடைய வழிமுறைகளுக்கு செல்றாங்க, சர்ச்சில் பாடுறது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கும் எடுத்துக்கோங்க, இந்த சாக்ஸபோன் போன்ற கருவிகளை இந்த ஊடகங்கள் பெரிதாக தொலைக்காட்சி ஊடகம் வருவதற்கு முன்பாக நான் அறிந்த அத்தனை இசை வாத்தியக்காரர்கள் மேதைகள் அனைவரும் பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே. நான் ஒரு மேற்குடி மனிதனை கூட பார்த்ததில்லை இதை வாசிச்சு, இந்த மேற்கத்திய இசை வாசிச்சு. இதுல என்னுடைய காலகட்டத்துல நான் சொல்றது, நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு 78 காலகட்டத்துல இருந்து சரியா இசைஞருடைய இசை ஆரம்பமாகுது. நான் பிறந்தது 67, 78 நான் ஏன் சொல்றேன்னா, நான் அப்பவே என்னுடைய வயலின் பயிற்சியை நான் ஆரம்பிச்சிட்டேன். 77 குள்ளப்படி வைத்தியநாதனுடைய ஆதர்ச வயலின் வித்வான். நான் இந்த இசை உடையவங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நான் கவனிச்சது இந்த மாதிரி மேடை இசை குழுக்கள் வாசிக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்தா அப்படித்தான் இருக்கும், எல்லாம் வந்து கிறிஸ்துவர்கள் மட்டுமே, அவர்களால் மட்டுமே வளர்ந்தது இந்திய திரை இசை இசை உலகமாக இருக்கட்டும், தமிழ் திரை இசை உலகத்தை வாத்தியங்களால் நிரப்பி வளர்த்தவர்கள் அவர்கள் மட்டுமே. பின்னாடி அவங்கள்ட்ட போய் விஷயம் தெரிஞ்சுட்டு கத்துட்டு வந்தவங்க மற்ற மேற்குடியினர். இத வந்து நான் அடிக்கோடிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இசை விஷயத்துக்குள்ள போவேன். அப்ப நான் சொன்ன அந்த சிறிய வரையறை, அந்த வரையறைக்குள்ள பாவலர் வரதராஜன் வந்துடுறாரு. எப்படி ஹார்மோனியத்துல வாசிட்டு ஒரு காடு போட்டு பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருக்க, கிட்டார் வாசிக்கிறதுலயா இருக்கட்டும். அப்ப என் அடிப்படை தெரிஞ்சது, நான் உங்களுக்கு நல்லா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, மெலடி உண்டாக்கக்கூடியது வாய்ப்பாட்டாக இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ளூட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஹார்மோனியமா இருக்கலாம், நீங்க கொண்டுலாம். இல்ல ஹார்மோனியத்தை அதே ஹார்மோனியத்துல நீங்க ஹார்மோனியம் கொண்டுலாம், காடை வாசிக்கலாம், ஒரே நேரத்துல 3-3 மேல சுரங்களை பிடிச்சு காடு வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. கிட்டார் இருக்கு பக்கத்துல, அதுல நீங்க லீடு வாசிக்கலாம், காடு வாசிக்கலாம், பேஸு வாசிக்கலாம். அப்புறம் தனித்தனியா அதுக்கான சிறப்பு கருவிகள் வந்தது வேற, அதை விட்டுருங்க. அப்ப நான் சொன்ன இந்த இசை வரலாற்றின் மிக அடிப்படையான விஷயம் மிகுந்த குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள அந்த பையனுக்கு கிடைச்சிச்சு, அது தெளிவா இருந்தாங்க பையன். அந்த பையனை அப்ப தமிழ் திரை இசையில இந்த உலக இசையை ஓரளவுக்கு கொண்டு வந்து ஆச்சரியம் ஊட்டி கொண்டிருந்த இந்த விஸ்வநாதன் அப்படிங்கிற இந்த ஒரு மேதையினுடைய காற்று ஒலி குழாய் வழியா அப்போ இந்த பையனை தாக்குது, தாக்கு தாக்குன்னு தாக்குது, அத்தனை பேரையும் தாக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பையனுடைய அடிப்படையை எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், மிக கூர்மையா ஒலிகளை தன் உள் வாங்கி தன்னுடைய மூளையில் அந்த கணமே பதித்து தன் வாழ்நாள் முழுவதும் வைத்துக் கொள்ள கிரகித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய திறனை இந்த சின்ன வயசுல பெற்றிருந்தான் அந்த பையன். மிகச்சிறிய வயசுல
அது பின்னாடி தெரியுது அந்த அந்த பையனுடைய வரலாறு படிக்கும்போது. மிக மிக அந்த சின்ன வயசுல அவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஒலியை நீங்க நீங்க வந்து அதை நோட்டேஷன் பண்றது வேற. அந்த ஒலியை அடையாளப்படுத்தி மிகச்சரியா மனதுக்குள்ள பதித்து வைக்கக்கூடிய மாபெரும் திறமை, அந்த திறமை மட்டும்தான் இசைக்கலையினுடைய ஆதார சக்தி. இசைக்கலைக்கு வேற எதுவுமே வேணாம். இது மொத்தமா இருந்துச்சுன்னா முதல்ல அவன் தேறிடுவான் ஃபர்ஸ்ட் அந்த கலையில. கலையில உன்னதம் பெறது எப்படின்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், உன்னதமான சூப்பர் கம்ப்யூட்டருடைய அந்த மூளை கொள்ளளவு என்ன இருக்குமோ அதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மூளை கொள்ளளவு முழுவதும் மொழியால் நிரப்பி அந்த கம்ப்யூட்டரால எந்த நொடியிலும் எந்த விசை புலகையும் கட்டினா வெளியே வருமோ, அப்படிப்பட்ட இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்கா இருக்குது. அப்பேற்பட்ட விஷயம் அந்த அப்படி இருந்தது. அப்படி உள்ள தூக்கி போடுது, கிடைக்கிற சத்தத்தை பூரா டக்கு டக்கு டக்குன்னு பகுப்பாய்வு செஞ்சுட்டே வருது. இது என்ன இது என்ன அந்த கலைஞனுக்கு இன்னொரு ஒரு வசதி என்ன கிடைக்குதுன்னா, இந்த அண்ணன் வந்து உலக வரலாறுல எப்படி நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விஷயம், ஒரு பொது உடைமைவாதியா போய் இசையின் மூலமாக பொது உடைமை கருத்துக்களை வெளியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு படைப்பாளியா மாறுறார். இசை படைப்பு இன்னொருவருடைய, அந்த வரிகளை படைக்கக்கூடியவர், எழுச்சிகளை எழுச்சியான வரிகளை உண்டாக்கக்கூடியவராக அந்த அண்ணன் அமைந்து விட்டு, இந்த விஸ்வநாதன் என்று வந்த இவருடைய படைப்புகளை பொதுமக்களை எழுச்சி ஊட்டக்கூடிய பொது உடைமை கருத்து பாடல்களாக மாற்றி, ஏன்னா அந்த மெட்டுகளுக்கு தான் அவங்க தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட இந்த கருத்து போய் சேரணும்னா அந்த மெட்டுல சொன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த கலைஞன் தன்னெழுச்சியாக மெட்டு அமைக்கக்கூடிய மாபெரும் கலைஞனாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, அதற்கான சான்றுகள் யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த கலைஞனுக்கான நிர்பந்தம், இந்த சமூக வழியில் இந்த கருத்துக்களை உடனடியாக இட்டுச் செல்ல வேண்டும் என்றால் இந்த திரை இசை பின்னணி உதவும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அந்த கலைஞன் அந்த மெட்டுகள்ல இந்த பொது உடைமை சித்தாந்தங்களை மேல் முன்னிறுத்தி பாடல்களை கொண்டு போகும்போது, இதற்காக அந்த மெட்டுகளை பயிற்சி செய்ய வேண்டிய இந்த இளங்கன்று தாறுமாற வாசிக்கிறது மேட்டை. எத்தனையோ மேடைகள், ஆயிரக்கணக்கான மேடைகள்ல கரதள படமே விஸ்வநாதன் என்ன செய்வார் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு விஸ்வநாதன் செய்யறதுக்கு முன்னாடியே தெரியற அளவுக்கு ஆயிட்டான். நான் உரிமையில சொல்றேன்னா வச்சுங்களேன், நான் அந்த அந்த வரலாறு அப்படி சுவைத்து சுவைத்து படிச்சிருக்கேன். எனக்கு அது ஆனந்தமா இருக்கு, அந்த உரிமையில அந்த பையனுடைய வரலாறு அப்படி பார்த்து வரும்போது அந்த 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 பையனுக்கான மரியாதையான அடைமொழிகள் நான் போக போக கூட்டிட்டு வரோம். அப்ப இதுதான் ஒரு வாத்திய குழுவாக ஒரு ஹார்மோனியமும் ஒரு கிட்டாரும் ஒரு தபேலாவும் இருந்தா போதும், பொதுமக்களை கூட வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த அண்ணன் வந்து ஆணி வேற விதைச்சிட்ட அந்த பசங்கள். அது பொது உடைமை சித்தாந்தமோ இல்லை அவர்கள் மனம் விரும்பக்கூடிய பாடல்களோ எதுவாக இருந்தாலும், உன்னால் ஒரு மெட்ட சிறப்பா இப்படி ஒரு ஒருங்கிணைத்து வெளிப்படுத்த முடியும் என்றால் அந்த இடத்தில் 500 பேர் கூடுவான் அப்படிங்கிற அந்த காட்சியை பார்த்த கண்ணல அத்தனை மேடைகள் தான் அது புரிவாயிடுச்சு. எந்தெந்த மெட்டு போட்டா இவன் தலையாட்டுவான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. பயிற்சி அதுக்கு மேல தேவையில்லை. இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்னன்னா, ஒன்னே ஒண்ணு, இதை எப்படி இசை குறிப்பா மாத்தா, இந்த சத்தங்களை இந்த ஒலிய அடிப்படையான ஒரு ஒரு பாணி இருக்கும்ல, ஒரு பயிற்சி உலகம் முழுவதும் ஒருத்தட்ட போய் நான் நினைக்கிறத எழுதி கொடுத்தா அவர் சொல்லக்கூடிய விஷயமா, ஒரு கணிதத்தை போல ஒன்னு இரண்டு ரெண்டு இரண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அது இவன் பிரெஞ்சு பாஷை அவன் அந்த வாய்ப்பாடு அப்படித்தான் ஊட்டு போட போறான், எல்லா பாஷையும் அவன் ஊட்டு போட போறான். இப்படி அடிப்படையாக இதை வடிவமைக்கக்கூடிய அந்த மொழி வேணும். அப்ப அவனுக்கு அது தேவையா இல்ல, அது தெரியும் தெரியாது அவனுக்கு. ஆனால் அந்த தாய் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இவங்களை அனுப்புறாங்க, நீங்க போங்க மெட்ராஸ்ல போய் ஜெயிச்சிருக்கீங்கன்னு அனுப்பிச்சுட்டு மெட்ராஸுக்கு வந்து, அப்புறம் இவருடைய சமகாலத்தவர்கள் அந்த பருவத்திலிருந்து சென்னையில் பார்த்தவர்கள் தரக்கூடிய பேட்டியில, இப்ப மிக சமீபத்துல கிட்டாரிஸ்ட் வாத்திய இசைக்கலைஞர் திரு சந்திரசேகர் அவர்கள் கொடுத்த பேட்டி பாத்தீங்கன்னா தெரியும்,
இசையை தவிர வேறு எதையுமே சிந்திக்காத இந்த பையன் சென்னைக்கு வந்து இளைஞராகிவிட்ட அவர் தேடி தேடி அவர்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களும் உடனடியாக நான் சொன்ன அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல உடனே போயிருது. அது மகத்தான கிரகிப்பு சக்தி அந்த அதுக்குள்ள போயிடுது. அதை நான் வந்து இந்த இந்த தலைப்புக்கு பொருந்தா விஷயமாக இருந்தாலும் அவருடைய பின்னாட்களில் அவரை இயக்கிய அந்த யோக கலை அது என்ன சொல்லுதுன்னா 12 வருடங்கள் ஒருவன் தன்னுடைய இந்த உடலில் உண்டாகக்கூடிய உயிர் சக்தியை தேக்கி வைத்து அது கட்டுக்குலையாமல் இருந்தால் இந்த ஒரு மகாசக்தி வந்துவிடும்னு சொல்றாங்க. அது பண்ண கிட்டத்தட்ட 8 வயசுலயே 10 வயசுல ஆரம்பிக்கிறதா யோக கலையில சொல்றாங்க. அது இந்த பையனுடைய வாழ்க்கையில நான் பிரத்யட்சமா பார்த்துட்டேன். அப்ப இந்த பெட்ராஸ்ல இவங்க வந்து சொல்றது கூட டப்பு டப்பு டப் டப்னு மைண்ட்ல போய் உட்கார்ந்தது. உட்கார்ந்த பிறகு அது உந்துதல் கொடுத்து இந்த மேற்கத்திய இசையை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல இது என்ன இது புதுசா இருக்கேன்னு அந்த பரோக்கு கால அந்த முற்றிலும் ஒழுங்கமைவு அமைந்த அந்த இசை என்ன ராணுவ ஒழுங்கோட ஒரு இசை இருக்கே இது என்னது அப்படின்னு அந்த பையன் தேட போக அது நேர லஸ்டர்ஸ்ல கொண்டு போய் சாயிலாட்சியில விடுது. நன்ராஜ் மாஸ்டர் அப்பதான் அந்த திரை இசை கலைஞர்கள் பல பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க போய் ஆஹா ஒலிய குறியீடுகளாம் இசை ஒலிய குறியீடுகளாம் மாற்றக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானத்துல அந்த இளைஞருக்கு அது வந்து 1 மாத பயிற்சியாக இருந்துக்கலாம். அவ்வளவுதான். நமக்குமே இப்ப நீங்க இங்க அறையில இருக்கக்கூடிய எல்லோருக்குமே யூடியூப் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில இதை என்னன்னு எழுதுறதுக்கு 1 மாத கால பயிற்சி, இன்னொருவருடைய படைப்பை எழுதுவதற்கு புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய படைப்பு எழுதுறதுக்கும் வந்துடும், ஆனால் அதுல ஒரு சிறப்பான தேர்ச்சி எப்படி வருது அப்படின்னா அதை வந்து லண்டன் ட்ரினிட்டில கொடுத்த தங்க மெடல் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை மறுத்துறேன். அந்த தங்க மடல்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவ்வளவுதான். இந்த இளைஞனுக்கு அது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா பவுல் வசந்தகுமார் அப்படின்னு விஜய் மேனுவருடைய உறவினர் எங்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். அப்ப வந்து இவங்க வந்து திரையசையில இருக்கவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆங்கில இந்தியன் நான் சொன்னேன் பாத்துங்க அவங்கதான் இருந்தாங்க. அதுல விஜய் மேனுவர் முக்கியமானவர். அவரு இந்த தன்ராஜ் மாஸ்டருடைய இந்த சூழ்நிலையில ஞானிக்கு நான் சொல்லக்கூடிய அந்த இளைஞனுக்கு அறிமுகமாயி அவனுடைய இந்த திறமைகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படலாம். சின்ன வயசு எப்படியா அவங்க டக்கு டக்குன்னு கிரகிச்சுக்கிறான எப்படி ஆச்சரியமா இருக்குங்க. இவரை வந்து இந்த இளைஞனை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். அப்ப இந்த இளைஞன் வந்து ஜி கே வெங்கடேஷ் இந்த மாதிரி இந்த குழுக்கள் எல்லாம் ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிடுறார். சுயமாக இசைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களை தேடி ஆட்களும் வராங்க, உதவி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் உட்பட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நெருக்கம் அதிகமாகுது. இந்த இளைஞன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார் பெரியமேடுன்னு சென்னையில. அப்ப இவர் வந்து வேப்பேரி வரைக்கும் பேருந்துல பயணம். வேப்பேரி பேருந்து நிறுத்தத்துல இறங்கி நம்ம விஜய் மேனுவல் தன்னுடைய கார் எடுத்துட்டு வந்து அதுல இவர் அழைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறார். உங்களுக்கு தெரியும் ஆங்கிலோ இந்தியனாக இருக்கட்டும் அல்லது இங்க நமது சமூக கட்டமைப்பில் முன்னேறிய சமூக உறுப்பினராக இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய ஆபிராமிய ஆர்த்தடாக்ஸ் ஆட்கள் வந்து அவ்வளவு ஈஸியா ஆள விட்டுற மாட்டாங்க. அப்படிப்பட்ட பார்வையை அந்த அம்மா பார்த்தாங்களாம். இதுக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு மேல வார்த்தைகளை விவரிக்க விரும்பல. பொதுவெளி விஜய் மேடம்ல அப்படி கிளேஸ் அப்படி கை காமிச்சிட்டு பாகுடைய ஒரு எல்பி ரெக்கார்டர் போட விட்டுட்டு இந்த பையன் கையில ஒரு லெட்டர் இந்த ஸ்டாப் நோட்டேஷன் பேஜையும் பென்சிலையும் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தையாலும் ஓடக்கூடிய எல்பின்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, இதுல உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. மிகச்சரியாக அந்த ஊசி அந்த கடைசி கோட்டை அடைந்து பட்டக்கோட்டை அடைந்து முடித்து சரக் சரக் சரக்குன்னு ஒளியை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பையன் அந்த இளைஞன் அந்த மொத்த கம்போசிஷனையும் ஒளி குறியீடுகளாக எழுதிட்டான்.
நோட்டேஷன் ஷீட்ல. அந்த அம்மா ஒருவேளை இந்துவாக இருந்திருந்தால், ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய பெருந்தன்மையும் பெருமனதும் படைத்த இந்த மேல்தட்டு ஆளாக இருந்து நந்தன் காலில் விழுந்த அந்த ஆண்டையை போல விழுந்திருப்பார்கள். ஆனால் அதற்கு சற்றேற குறைய மிகப்பெரிய வணக்கத்தை அந்த இளைஞனுக்கு செலுத்தி, இந்த இளைஞன் மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப் போகிறான், இந்த இளைஞனின் படைப்புகளில் என் கடைசி மூச்சிற்கும் வரை என்னுடைய பங்களிப்பை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கி அனுப்புறாங்க. எதற்காக எனக்கு உதாரணத்தை சொல்றேன்னா, அந்த இளைஞன் மிக முழுமையாக அந்த கிட்டத்தட்ட அந்த 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை, கோயம்பர் காலம் வரை மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து உன்னதமடைந்த அந்த இசையின் ஆழ அகலம் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் புரிந்து அந்த இசை குறிப்புகளை பிழை இல்லாமல் சர்வ சாதாரணமாக எழுதக்கூடிய வல்லாற்றலை பெற்றிருந்தான். ரெடியாயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த இளைஞனுக்கு தேவைப்பட்டது திரை இசையில் ஒரு கதவு மாத்திரம் திறக்கணும்தான். ஒரு கதவு திறந்தா போதும். அந்த கதவு எப்படி திறக்க போகுதுன்னா, அந்த கதவு திறக்கிற வரைக்கும் இந்த நொட்டேஷன் தெரியாத ஆட்கள் இல்லைன்னு சொல்லல, இருந்தாங்க திரை இசையில. ஆனாலும் பெரும்பாலும் அந்த பயன்பாடு எப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மூல படைப்பாளியாகிய அந்த திரை இசையமைப்பாளர் அவர் கொடுக்கக்கூடிய அந்த மெலடி, ஹார்மோனியத்தில் கொடுக்கக்கூடிய மெலடி, அதற்கான ஹார்மோனி, இவைகளை எல்லாம் குறித்து கொண்டு அவரவர்களுக்கு புரிய பாணியில் எழுதி கொண்டு அந்த ஒருங்கிணைப்பில் வாசித்துக் கொண்ட நடைமுறை இருந்தது. அதாவது இப்போ ஒரு புல்லாங்குழல் கலைஞருக்கு அது தெரியலன்னா, அவர் வந்து இந்திய செவ்வியல் இசை மரபின் அடிப்படையில் அந்த நோட்டேஷன் எழுதிக்கலாம், சரிகம பதனையும் எழுதிக்கலாம். அப்படி ஒரு அவங்களுக்கு தெரியல, ஒரு ஒரு கிட்டார் இசை கலைஞருக்கு தெரியலன்னா, இந்த மேற்கத்திய தெரிந்திருந்தால் இந்த மேற்கத்திய புலி இசை குறியீடுகளாக, செவ்வியல் இசை குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய ஸ்டாப் நோட்டேஷனாக எழுதிருக்கலாம். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, அதனுடைய ஒன்றிணைப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான் விஷயம். அதுல வந்து இந்த இசையமைப்பாளர்கள் ரொம்ப கூர்மையா இல்லை, தங்களுடைய வேலை நடக்கணும் அவ்வளவுதான். அதுல அப்கோர்ஸ் தவறு வந்தா அவங்க சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவரா இருந்து இல்லைசை மாமன்னர்லாம் அதுல தப்பா வச்சாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க, அது கொஞ்சம் திருத்திங்கன்னு அது இருந்தது. ஆனால் இவர்கள் எடுத்து செல்லக்கூடிய இந்த முறை நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பாயிண்ட. அப்ப ஒரு கதவு திறந்தவொன்னா உள்ளுக்குள்ள வராரு ஒரு ட்ரில் மாஸ்டர். அந்த இளைஞன் இப்ப ட்ரில் மாஸ்டரா இருக்காரு. ட்ரில் மாஸ்டர் என்ன பண்றாரு, ட்ரில் மாஸ்டர் கூட சொல்லக்கூடாது, பேரன்பும் பெருங்கருணையும் பொருந்தி மனதில் இந்த இசைக்கு ஒரு பேர் ஒழுங்கு வர வேண்டும். அந்த பேர் ஒழுங்கு என்பது இந்த இசையில் பங்கு பெறக்கூடிய அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்க வேண்டும், தெரியாதவர்கள் அதில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த இளைஞன். ஏன்னா அது இந்த இசை என்று சொல்லக்கூடிய இந்த மகா அற்புதத்தை அடுத்த உன்னதமான தளத்துக்கு இட்டு போக செல்ல இட்டு செல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த இளைஞனுடைய தன்னம்பிக்கையும் அந்த இளைஞனுடைய தொலைநோக்கும் உறுதியா இருந்துச்சு. அது இருந்துச்சா இல்லையான்னா இப்ப எல்லாம் யாரோடாலும் கேட்கலாம், இருந்தது என் பார்வையில, அது இருந்தது அறுதிட்டு சொல்றேன். அந்த இளைஞனுக்கு இருந்தது, இந்த ஒழுங்க மாத்திரம் என்னால கொண்டு வர முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல அடுத்த 40 வருடங்கள் என்னோடது. அதாவது 40ங்கிறது நான் ஆக்டிவா சொல்றேன், 400 வருடங்களும் அவரோட தான், 4000 வருடங்களும் அவரோட தான், அது வேற. அந்த செவ்வியல் ஒழுங்க இந்த திரைசை துறைக்குள்ள முழுமையா ஆதிக்கத்தோட நிலைநிறுத்துறாரு. அது எப்படி பண்றாருன்னா, கிட்டத்தட்ட இதற்கு முன்பு அவருக்கு வந்து புல்லாங்குழல் இசை கலைஞராக இருந்த திரு குணசிங்காக இருக்கட்டும், சுதாகராக இருக்கட்டும், இவர்கள் காலத்துக்கு பிறகு வந்த திரு அருண்மொழி என்று இவரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நெப்போலியன், அவர்களுக்கு இந்த இசை குறியீடுகளை பற்றி தெரியாமல் இருந்த பொழுது அவர் சொல்லிக் கொடுத்தார், பயிற்சியை கொடுக்கிறார். விஎஸ் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய சிவியல் இசைக்கலைஞர், வயலின் இசைக்கலைஞர்களுக்கு மேற்கத்திய இசை குறியீடுகளை பத்தி ஒண்ணுமே தெரியல. இத்தனைக்கு அவர் மைசூர் பேண்ட்ல இருந்து வர்றாரு, மைசூர் பேண்ட்ல முன்னணி இந்திய மேற்கத்திய முழுமையான மேற்கத்திய தாக்கத்தோடு
இசை கோலோச்சிய மைசூர் சமஸ்தானத்தில் தசராவின் பொழுது மிகப்பெரிய இசை வடிவங்கள் இசைத்து காட்டப்பட்ட பொழுது அதையெல்லாம் அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு பெற்ற வி எஸ் நரசிம்மன் அவர்களுக்கு மேற்கத்திய இசை குறியீடுகள் தெரியவில்லை. அது அவரே சொல்றாரு பொதுவெளியில பேட்டிகள்ல, அவருக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. சரிங்க, அப்ப அந்த கமிட்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இசையின் உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலக இசை அப்படிங்கிற உலக இசைக்குள்ள நான் இன்னும் வரல, புரிஞ்சுக்கங்க. இந்த அடிப்படையை நம்ம தெளிவாயிட்டோம்னா தான் அடுத்து போக முடியும். அவரை பொறுத்தவரை அது உலக இசை, அவர் தீர்மானம் பண்ணிடுறாரு. இங்க வந்து அந்த அடிப்படையா நான் சொன்னேன், அந்த மோனோஃபோனியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலிஃபோனி அனுபவங்கள், ஹார்மோனி அனுபவங்கள், இவை ஒன்றிணைந்த ஹெட்ரோஃபோனி அனுபவங்கள் எல்லாம் உள்வாங்கிய பிறகு இதற்கு தேவையான சிபியல் ஒழுங்கு என்பது அந்த நொட்டேஷன் அப்படிங்கறதுல தீர்மானமாயி அதை தான் இருக்கக்கூடிய அந்த இசை வதிவிடத்தில் நிலைநிறுத்துறார். முதல்ல ஒரு தேர்ந்த தளபதி, மிக தேர்ந்த தளபதி எப்படி ஒரு தன்னுடைய படை வியூகத்தை அமைப்பாரோ, அதுக்கு ஆதாரமான விஷயம் என்ன அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா இருக்காரோ, அதுல என்ன அளவுக்கு அவர் டிமாண்ட் பண்ணுவாரோ அப்படி டிமாண்ட் பண்ணி அதை முதல்ல நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்திட்டு தன்னுடைய பரீட்சார்த்த முயற்சிகளை தொடங்குகிறார். அந்த பரீட்சார்த்த முயற்சிகள் எப்படி இருக்குன்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், நாங்கெல்லாம் பேசிக்கலாம் நினைக்கிறீங்க ஒரு கம்போசருக்கு கம்போசரு, ஆனால் நாங்க பேசிக்கிறோம். எப்படின்னா ஒருத்தர் ஒரு கேள்வி விட்டு போவார் எங்களுக்கு முன்னாடியான ஒரு இசையமைப்பாளர் இல்ல சமகால இசையமைப்பாளர், அதுக்கு நான் அவருக்கு பதில் சொல்லணும். சொல்லணும்னா நான் அந்த இடத்துக்கு போய் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ அதை ஒரு திரைப்பட பாடலாக கேட்டுக்கொண்டிருப்பாய், நீ அதை வந்து ஒரு திரைப்பட பின்னணி இசையாக அனுபவித்துக் கொண்டிருப்பாய், ஆனால் நான் எனக்கு முந்தைய காலத்து என்னை கேள்விகளால் துளைத்தெடுத்த அந்த திரை இசை மேதைக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பேன். என் சமகாலத்தில் என்னை இசையினும் பெரும் கற்களால் தாக்கிய ஒருவனுக்கு பதில் தாக்குதல் நான் நடத்தி கொண்டிருப்பேன் அப்படின்னு அந்த பரிசார்த்தங்களை செஞ்சிட்டு இருக்கேன். பரிசார்த்தங்கள் எப்படி அமைதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரணமா அதற்கு முன்பு வந்த இந்திய செவ்வியல் ராகங்கள் அப்படிங்கிறது மேலக்கர்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் அமைந்தவை. மேலக்கர்த்தா என்பதுதான் ஆதாரம், தாள வகைக்குள்ள வரலன்னா அதை விட்டுருங்க. இசையை பொறுத்த வரைக்கும் இந்த மெலடி அல்லது இந்த இசை வடிவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இந்திய இசையினுடைய மேலக்கர்த்தா சிஸ்டம். ஐயா கேட்குதுங்களா? ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் வந்து நிறுவனம் செஞ்சுட்டு வந்துட்டார் பரோடா இசை மாநாட்டுல. தஞ்சாவூர்ல அவரே தன் சொந்த செலவுல இசை மாநாடு நடத்தி தன்னுடைய மகளை வீணை வாசி கழிச்சு நிரூபிச்சிருக்காரு. ஆதாரம் நாங்க தான் ஏன், எங்களுடைய 36 மேலக்கர்த்தா தான், அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே 72 ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய வரலாறு நம்ம இங்க பேச முடியாது. நான் மேற்கோள் மாத்திரம் காமிச்சுக்கிறேன், ஏன்னா இது வந்து தமிழிசை சமூகம் என்பதால் அதற்கான உரிய மரியாதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப அந்த மேலக்கர்த்தா என்று சொல்லக்கூடிய இந்த தாயிராக இலக்கண விதிகள் தரமாயிடுறாங்க. அதான் சொல்றேன், இந்த பையனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், வடிவங்களை சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த இளைஞனுக்கு ஒருத்தர் வந்து சின்ன டவுட் இருந்துச்சு, இப்ப நம்ம கூகுள் பண்ணி பாத்துறோம், அன்றைக்கு துரதிருஷ்டம் அந்த பையனுக்கு அது கிடைக்கல, அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த இளைஞனுக்கு இதுதான் என் வடிவம், இது இனியா இந்திய செய்யணும், இவ்வளவுதான் என் மேலகத்தை தான் முதல்ல அந்த தாயிராங்கன்னு இருக்கியா 21 தாயிராகும். அதுல வந்து ஒரு சொரத்தை பிடுங்கு, ரெண்டு சொரத்தை பிடுங்கு, இல்ல அந்த ராக ராகங்களை மேலெங்கிலுமா வக்கரமா தூக்கி போடு, போட்டேன்னா ஒவ்வொரு தாயராகத்துக்கும் கீழே ஏகப்பட்டு செய்யறாங்க வரைய, இதுதான் மேட்டர். அப்புறம் இதுல வந்து ஜீவஸ்வரம்னு ஒண்ணு இருக்கு, அதை அடிக்கடி பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அசைக்கணும், அசைக்கிறதுக்கு ஒரு கமகம் ஐயா, கமகத்துல ஒரு 10 விதம் இருக்கியா எடுத்துக்க, தசைவித கமகம், இந்த 10 விதமான கமகங்கள் இருக்கு, 13 விதமா வச்சுக்க போடு. ஒத்த சுரமா வாசி, இல்ல ரெண்டா வாசினா ஜண்டை, மாத்தி மாத்தி வாசினா அது தாட்டு சுரம், இவ்வளவுதான் மேட்டர். இதுதான் இந்த பையனும் தெரிய வேண்டியது இந்த இளைஞனுக்கு. ஆனா இவர்கள் இதை படைத்தவர்கள் நம்முடைய தமிழிசை மூதாதையர்கள். அதற்கு பிறகு அதற்கு பாத்திரக்கடையில் பெயரிட்டுக் கொண்டவர்கள்
இவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அந்த சிஸ்டத்தை, அந்த பையன் இந்த சிஸ்டத்தை நீங்கள் எல்லோரும் ஹைலைட் பண்ணி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இசை மகான்கள், எங்களுடைய தமிழ் இசை மரபின் மூத்த இசை மகான்கள், இந்த இசைக்கு எதிர்த்திட்டவர்கள் இப்படித்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அதை முழுவதுமாக சமூகத்தினுடைய அன்றைக்கு இருந்த கட்டுப்பாட்டின் கருதி பக்திமயமாக வைத்திருந்தார்கள். நான் அதை காதல்மயமாகவும் பல்வேறு விதமான சமூக தளத்தின் உணர்ச்சி மயமாக நான் இன்றைக்கு அவற்றை அந்த தடுப்புகளை உடைத்து வெளியே அந்த ஜீவநதியை காட்டாராக பெருக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன், அந்த இளைஞன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இளைஞன் வகுத்த அந்த இராணுவ ஒழுங்கான அந்த இசை குறியீட்டு தளத்துல அந்த இசை யாகம் தமிழ் இசை வரலாற்றினுடைய அதி உன்னதமான மிக செறிவு பொருந்திய செவ்வியல் காலகட்டம் தொடங்குகிறது. காலகட்டத்தை அந்த இளைஞன் கடக்கக்கூடிய அந்த வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகத்தை பார்க்கும்போதுதான் வந்த வேகத்திலேயே அந்த இசை குறியீட்டுல அந்த இளைஞன் செலுத்திய கவனம் புரியுது. அவ்வளவு முன்னேற்பாடு நம்ம நினைக்கிறோம், ஏதோ வந்தாரு அந்த இளைஞன், ஏதோ திறந்தாங்க கதவை வந்தாரு, அது மேஜர்ல தாளம் கொட்டினாரு, அதெல்லாம் வேறையா கதை, நீங்க கேளுங்க அந்த கதைய. அந்த கலைஞன் இத்தனை முன்னேற்பாடுகளோடு தன்னுடைய அடுத்த 3000 வருட திட்டத்தோட இறங்குறாங்க உடம்புல. ஏன்னா அந்த இளைஞனை தோளில் தூக்கி அமர்த்தி விட்டார்கள் இந்த சமூகம். அந்த முதல் திரைப்படம் வெளியில வந்து இந்த சமூகத்தில் அதற்கு முன்பு நாட்டுப்புற பாடல்கள் பயன்படுத்தப்படாமல் இல்லை, அதுல திரை இசை தலைவர்களும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அதை இசைஞானி அவர்களே சொல்றாரு. ஆனால் இந்த பொதுமக்களோடு, பொதுமக்கள் நான் சொல்லக்கூடியது பாட்டாளி மக்கள், உழைக்கும் வர்க்கத்தோடு அவர்கள் அந்த வலியையும் மறந்து பாடக்கூடிய பாடல்கள், தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். கிட்டத்தட்ட நீங்க நல்லா நேரா ஒழுங்குபடுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரோ அமெரிக்கன் மியூசிக் எப்படி வளர்ந்துச்சோ அந்த காலகட்டம், அதுதான் தமிழகத்துல 78 காலகட்டம், அதுதான் இந்த நாட்டுப்புற இசை. நேரடியாக அந்த களத்திலிருந்து அவர்கள் உணர்வும் வலியுமாக சந்தோஷமுமாக வெளிப்படுத்திய அந்த பாடல்கள் வெளியே வருது. கிட்டத்தட்ட நீங்க வந்து எல்லாம் முடிச்சு ஒரு இசையில வந்து ஒரு முதுகலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மாணவர் போய் ஒரு ஒளிப்பது கருவியை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு வட்டாரத்திலேயாவது போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடுறது இவங்க பாடுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத வேண்டிய ஒரு விஷயத்த நேரடியா திரை இசை வரலாறு எழுத ஆரம்பிக்குது. தமிழ் திரை இசை வரலாறு 76 ஆரம்பிக்குது. அதுதான் அந்த தனிப்பட்ட இந்த நாட்டுப்புற இசைக்கான நம்ம சொல்லக்கூடிய அந்த இது சொல்றாங்க பொதுமக்கள் கொடுத்த அங்கீகாரம். ஆனால் அதோட நிக்கலைங்க அந்த இளைஞன், அதோட அந்த அது வரைக்கும் இந்த இளைஞன் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவரு பிரமிக்கத்தக்க ஒரு இசை பிறவியா மாறுறார். பிரமிக்கத்தக்க இசை பிறவியா எங்க மாறுறாருன்னா, அதுவரைக்கும் எனக்கு சொல்லி வைக்கப்பட்ட ராகங்கள், அதுவரைக்கும் எனக்கு தொட்டு காட்டப்பட்ட படைப்புகள், அதுவரை எனக்கு அறிமுகப்படுத்த தாளக்கட்டு அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட தாளக்கட்டுகள், இவை எல்லாவற்றையும் உடைத்து என்ன புதுமையா இருக்கே அப்படின்னு, புதுமைனா நம்ம உயிரை எடுத்துட்டு போகுதே இந்த படைப்புகள் அப்படின்னு ஒரு அந்த இசை காந்த இழுத்து போகுது, உயிரை வெளியே எழுத்துருச்சு. எப்படி இழுத்துதுன்னா, துளசி தள முளச்சே சந்தோஷமுக துளசி தள முளச்சே சந்தோஷமுக சொல்லி கொடுத்த விஷயத்த கதவே தாழ்ந்திரவாய் பாவாய் நன்றி.
வினாடி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுன்னா, இணைய செய்பவர்கள்லாம் சுத்தமான மாயமான உடனே நம்ம சாவடி. ஏன்னா நம்ம பக்கவத்தை காலம்தான் வளர்ச்சி மாதிரியே இந்த வயலின் தனி வயலின் இசை அப்புறம் வர முடியாது. அந்த தியானம் இசை மாயாவி இந்த இசை சாதுரியன் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு உங்க இதனுடைய வேர்கள் வேற இடத்துல இருக்குன்னு காமிக்கிறாரு. வேற அவர் தேடுறாரு, அவரோட நீயும் போ அப்படிங்கிறது என்ன கட்டளை எடுது. கட்டளை எடுத்து சரி இது ஓகே, இது செவியலா இருக்கு, புதுமையா இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப இதனுடைய வேர் எங்க அப்படின்னு தேடும் போது கொடுக்குறாரு அடுத்து இதுதான்டா வேர் அப்படின்னு. என்ன பாட்டு பாடு எங்க தாடும் போடு வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசை தமிழ் இசைக்கு அடித்தளமாக அமைந்த நாட்டுப்புற இசைகள் இருக்கு. சரி ரைட்டு, அப்ப இதுவும் நிறுத்திடக்கூடாது. இந்த இந்த இசை மாயாவி வேற ஏதாவது இதுக்கு வாட்ச் பண்றாரா அப்படின்னு பாக்கலாம். பார்க்கும்போது இப்படி சப்பாத்தி பாபு செஞ்ச ஒரு விஷயம் சமகாலத்தோடு ஒருத்தர் வர இவர் மாதிரி மேற்கு திசையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பண்ணைப்புற இசை மாயாவி மாதிரி அங்க வடகிழக்கு பிராந்தியத்துல ஒரு இசை மாயாவி அதை அப்படி சொல்லலண்ணா. நான் அவரை அப்படி மதிப்பிடல, இவருக்கு இணையாக மதிப்பிடவே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற தந்தையார் மருத்துவர்னால அவர் இந்த மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்துல எல்பி ரெக்கார்டு கலெக்ஷன் மிக பிரமாண்டமா வச்சிருக்காரு. அதை கூட கேட்டு கேட்டு வந்த அவராலே சலீல்தா என்று போற்றி கொண்டாடப்பட்ட சலீல் சௌத்ரி அவராலேயே இந்த வாதாபி கணபதியுமே இதே மோனோபொனி வடிவத்துலதான் இந்தியில ஒரு பாடலாம் எடுத்துட்டு போக முடிஞ்சு. அதுல ஒரு புதுமை சொல்ல தெரியல அவரு. அப்புறம் நான் கேட்கிறேன் அந்த பாடல, நான் அப்புறம் அவங்க சொல்றேன் அந்த பாடல் என்னன்னு. சரி இவர் சலீல்தா எடுத்துட்டு போனாருப்பா இந்தியில ரைட் ஓகே. இப்ப இந்த அம்சத்வணி புதுசா வெளிப்படுது. மயிலே மயிலே உன் தோகை எங்கே, ஒயிலே ஒயிலே உன் கூந்தல் எங்கே, குளிர்காலம் மயில தலை மயில் விடலாமோ தளிருடல் கெடலாமோ. மயிலே 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 என்னடா இது, ஜென்மத்துல கேட்டது இந்த நம்ம காலத்துல என்ன பாட்டு போட்டாலும் எப்படி இருக்கும் வச்சுங்களேன். ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட, ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட, வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் மன உடல் கான். அப்படி போகுது இல்ல, எப்படி போகுது. விநாயகா நினு வினா ப்ரோச்சுடகு வேறவருணரு வீணராஜ விநாயகா. இவ்வளவுதான், இப்படிதான் போகுது. இந்த அம்சத்துணையில எங்க இருந்தா இப்படிப்பட்ட ஒரு மென்மையா அழகும் எல்லை இல்லாத ஒரு கலை கழிப்பு எங்கதான் வந்துச்சு தோணுது. அதுக்கு வரக்கூடிய இளைய இசை வீணையில தானே எல்லாம் கேட்போம். நம்ம இங்க இருந்தா கிட்டார்ல வந்துச்சு இது. அப்படின்னா சரி ரைட்டு, அப்ப இது அறுதிதான். எந்த தேனி மாவட்டம் இன்றைக்கு தேனி மாவட்டமாக இருந்த அன்றைக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தின் பண்ணைப்புறம் அது தாண்டிய பகுதிகளில்
சிறுவன் சேகர் சிறுவனாக இருந்த இந்த இசை மாயாவி சேகரிச்சுட்டு வந்த நாட்டுப்புற இசையே தான் இந்த தாயிராவனு இந்த சேகராவனுக்கும் அடிப்படை. அதே இந்த இசை மாயாவி நிரூபணம், நோ டவுட். அதோட நிறுத்தல, அதுக்கப்புறம் சரி இதே விடலாம், சரி வம்சத்துணிங்க ஒரு கம்பீரமான ராகம் பண்ணிவீங்க போயிட்டு போய் கம்பீரத்தெல்லாம் உடைச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படின்னு ஒரு போட்டாச்சு. இவள் மயிலாடி வருவாடி வழி வருமோ, இது மேல அழகா ஐயா போய் வரப்படுறீங்க. அது சின்னதா தெய்வத்தோட வேற அதுல தாங்கி போவாங்க வேற. அது இசை உள்ளதான் அது வேற, அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் வேற ஒரு கட்டத்துல. இப்படி மாற்றங்கள் எப்படி வருதுன்னு சொல்ல வரேன். தேர்கொண்டு வந்தவன் யார் என்று சொல்லடி தோழி அப்படின்னு அந்த இவங்க போட்ட செவ்வியிலே வேற மாதிரி வருது. இதே செவ்வியல் தான், ஆனா ஆனா இது இவ்வளவு உன்னதமா இருக்கடா அப்படின்னு. அப்ப அந்த வேற நிரூபிச்ச இந்த இசை மாயா இப்படி நடந்துட்டு இருக்கு. பலவே பல ராகங்களுக்கு எனக்கு வந்து பெரிய விடையில சொல்லி போறேன். நாங்க சொல்லிட்டு சொல்ற இந்த இவர்கள் சொல்லிட்டு போடுற அந்த ரீதிகவுளைன்னு சொல்லக்கூடிய ஆரோசை அமரோசையில வக்கரகதியாக சொல்லக்கூடிய ஒரு ராகத்தை கூட இங்க தொடர் பாடுறதுக்கே பயப்படக்கூடிய ராகத்துல அவங்க ஒரு பாடலே போட்டாச்சு. சகரிக இந்த வரையறை எங்கேயுமே தாண்டக்கூடாது. நீங்க இதுல எங்க மேல போனாலும் சரி எங்க கீழே போனாலும் சரி பாண்டியாடுற மாதிரி இந்த கட்டங்களுக்குள்ள போட்டாச்சுங்க. சின்ன கண்ணன் அழைக்கிறோதை அவள் மஞ்சள் கொண்டு அப்படி போட்டு அதான் அந்த பாத்திரத்துக்கு பேரிட்டு கொண்டவர்களுடைய தலைமை படத்துல இருந்தவர் பாட வந்துட்டார். இதுக்கு மேல நம்மளால அதை அடக்க முடியாது யாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் அது, அந்த வேற நிரூபிச்சாச்சு அப்படிப்பட்ட ஒரு கடினமான ராகத்திலையும் இல்ல இங்கதான் அப்படின்னு. அதுக்கு பிறகு அதோட நிக்கிறாருன்னா அப்ப இந்த இசை மாயாவே ஒரு இசை ரவுடியா பாக்குறேன். அடுத்து ரவுடினா எப்படின்னாங்க சி நான் சொல்றது ரவுடித்தனம்னா இப்படி அடிக்கிறது போறது இல்ல, ஒரு அமைதியா இருந்துட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய மேதையா இருப்பீங்க. நான் ஒரு சில்லுண்டித்தனமா ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க பதிலே சொல்றது இல்ல. ஒரு படைப்பை தூக்கி போட்டீங்கன்னா அந்த படைப்பான ஒரு அற அறையும் அந்த அறையில 32 பல்லும் தெரிச்சு விடுறது அவனுக்கு தெரியும். நீங்க அப்படியே கமுக்கமா சிரிச்சிட்டு இருக்கீங்க, பல்லு உடஞ்சிருச்சாலும் சரி அவன் சரி பண்ணிட்டு வரட்டும் அப்புறம் அடுத்ததை பாத்துக்கோம் அப்படின்னு நீங்க உட்காந்துருவீங்க. உடஞ்சிருச்சு அவனுக்கு ஆனா எப்படி உடையதுன்னா இந்த ராகம் வீதியோட வந்து ஆர்வசையா போகுது. போகுது பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராகங்கள்லாம் ஆர்வசிய அடிப்படையில தான் அந்த காம்போசிஷன் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது சேஃப். அதையே அந்த இசை மாயாவை அடுத்து அடுத்த வருடமே உடைக்கிறார். உடைச்சு அமரோசையிலிருந்து மேலிருந்து எடுக்கிற அந்த பாட்டை கலையை குனியும் பார்த்து வந்த கலையை குனியும் தாமரை போயிட்டு இந்த இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த முப்பெரும் மேதைகள்ல முச்சாமி தீட்சிதர்னு ஒருத்தர் வந்து அவருடைய படைப்பு பாணி வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவார்னா அப்படி படிச்சு போகும்போதே ஒரு துரித காலத்துல ஒரு சரணத்தை அமைப்பு அது மேன்மையாக கொண்டாடப்பட்டு சர்வசாதாரணமா தன் படைப்புல காமிச்சு போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இந்த மாயை காத்திருந்தே நண்பே காமனே வருமோ, இதுதான் உங்களுக்கு சொல்றேன். அந்த படம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்றேன், மன்னிக்கணும். ரொம்ப உங்களை போர் அடிக்கிறானான்னு தெரியல, நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ் பிரபஞ்சத்துல இருக்கிற வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய மாயாவிங்கிறது எங்க மனதை போட்டு அரிச்சு 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 அது நாங்கள் எல்லாம் கட்டு இருக்கோம் வளர்ந்ததுனால அது வெளிப்படுத்துறேன். இது வந்து பிரைஸ் அதோட சர்ப்ரைஸ் இது எங்களுக்கு. சரிங்க சரி தொடருவோம், நேரத்தை வேணாம் வீணாக்க வேண்டாம். இப்ப வந்து அந்த
ரீதி கவலையில சொல்றேன், அந்த மாற்றத்தை சொல்றதுக்காக உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து இந்த முசாமி தீஷருடைய ஒரு திஜா வந்து உங்களுடைய சின்னதை தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படின்னு போவோம். நீ கீழோகே நீர்மலே ஷாமலே மெதுவா போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரணம் எப்படி அமையும் பாருங்க. லம் பால கோசித்தே அசித்தே தேவ தாராதீதே மரசைலாச்சசுதே சரணயதே சம்பாதி சம்பாதிதே ஜனார்த்தனனுதே விஜாவந்தி ராகனுதே ஜல்லி மாத்தள ஜரவாத்யநாதமுதிதே ஞானப்ரதே. அந்த கடைசி வேகத்தை கவனிச்சிங்களா, அந்த கடைசி பாடல் மென்மையா போய் இந்த சரணம் முடிகிற இடத்துல ஒரு வேகம் அடிச்சு பாருங்க. இதுதான் தீஷதர் பாணி. இதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு இந்த கர்நாடக செவியல் இசையில. பல பாடல்கள் இவர் அசால்ட் அடிக்கிறாருங்க செவிய ராகங்கள்ல, அதுலதான் இந்த ரீதி கவலை இல்லை. நீ கேட்க வேணும் வாலிபராகும் உத்தரவு தேவி போயிட்டு இருக்கும்போது சரணம் அக்கா இருந்தே நன்றி இனி காமனின் வீதியில் தீ வருமோ அப்படி இப்படி போற ஒரு படைப்புல நந்த 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 நந்தனம் தந்த நந்த நந்த நந்தனம் தந்த நந்த நந்த தங்க மீன் சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முதுரத்தினம் விளையாடினா அங்கும் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலகியவர் குமுதன தீட்சிதர் ஒப்பான தீட்சிதர் லேச டக்குனு ஒரு நூலில கோட்டை தாண்டி போற படைக்க வேண்டியது. அத நீங்க கொண்டாடுங்க, அது வேற புரிந்தவன் நான் இதை எப்படி கொண்டாடுவேன், தாண்டியாச்சு எனக்கு தெரியுது. வெளியே சொன்னா அடி அடிக்கலாம் அடிச்சு போ, அது கவலை இல்லை. எனக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சு போச்சியா, நான் வீடியோ ரிப்ளை எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அந்த நூலை தொட்டாச்சு கோல்டு மெடல் இங்கதான், கோல்டு மெடலுக்கு பண்ணை பிறந்தா எட்டே பொறுத்துக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவு இல்லை. அப்படி தன்னுடைய படைப்புகள் நிரூபிக்கிறது மாய, அதுக்குள்ள சொன்ன இந்த மோனோபோனி பாலிபோனி இட்ரோபோனி ஹார்மோனி கட்டமைப்புகள் ஒரு நூலிலே பிசங்காம வருதுங்க. என்னடா இது, சரி இதெல்லாம் காமிக்கிட்டோம் ரேட்டு நமக்கு வேற காமிக்கிறாரு இவரு தமிழ் இசை வேற எல்லாம் இதுல இசைச்சு காமிக்கிறாரு நாட்டுப்புறத்துல இருந்தா போகுதியா ஆதிக்குடிகளுடைய இசை இதுன்றத காப்பூர் என்னத்தை அடிக்கிறது தீ மிதிச்சு நிரூபிக்கிறாரு. அந்த இதுல எல்லாம் இறங்குவாங்கல்ல இந்த பெரிய பெரிய நெருப்பூண்டத்துக்குள்ள இறங்கி சித்தர்கள் எல்லாம் நிரூபிக்கிற மாதிரி நெருப்பூண்டத்துல இறங்கி தான் நிரூபிக்கிறாரு. நிரூபிச்சாச்சு. ஆனா இதுக்கு நடுவுல இந்த தனி மாத்திய கருவிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த மேதமே கூட்டிய சேப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனியா இருக்கட்டும், ஹார்மோனியா வந்து அது வரைக்கும் வளமையாக குறிப்பாக மெல்லிசை மாமனர் காலத்திற்கு பிறகு பெருவளர்ச்சி பெறுது. அந்த ஹார்மோனி கட்டமைப்புக்குள்ள அவை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த மெலடி, அந்த மெலடிய தன்னுடைய மூதாதையான இந்த மெல்லிசை மாமன்னர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்து அப்படியே எளிமையாக்குறாரு. அவருடைய படைப்புகளை இன்னும் எளிமையாகிறார். அதுதான் ஜனங்கள் மனசுல போய் படிச்சு நோக்காரு, யாராலையும் உடனே அதோட சேர்ந்து பாட முடியுது. அதை அவர் அந்த துரோணர் உட்காந்து பாத்துட்டே இருக்காரு இந்த ஏகலைவனை. நறுக்கினதுக்கு அப்புறம் இந்த போர்டு போடுறாங்க இவனை யாராலையும் எழுத முடியாதுன்னு அவருடைய காலம் பார்த்துட்டு இருந்துச்சு.
அப்படி தனிவாதிய கருவிகள் பயன்பாட்டுல ஒரு மேதமை காமிக்கிறது எப்படின்னா, நான் சொன்ன அதே ரவுடித்தனம். ரவுடித்தனம்னா நான் ஒரு அனுபவிக்கிறேன் சந்தோஷமா. இந்த இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம், இந்த மாயாவி கிட்ட பிடிச்சு இது போன்ற வாதிய பாடல்கள். இப்ப நான் சொன்ன தலையை குனியும் தாமரை பாட்டுல வரக்கூடிய ஒரு வயலின் இசை கோர்வை, தனி வயலின் இசை கோர்வை, அது போடுறதே கஷ்டம். அப்படி போகக்கூடிய அந்த வயலின் இசை கோர்வைக்கு ஃபேசர்னு ஒரு கருவியை இணைக்கிறாரு. இந்த ஃபேசர்ங்கிறது என்னன்னா, ஒரு இசை கருவியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியை டிஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க எவ்வளவு பாயிண்ட் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த டிஸ்டார்ஷன் போகும். அது வந்து பொதுவா கிட்டார் வாத்திய கருவிக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே இந்த வயலின், வயலின் அதுவே ஒரு ஃப்ரெட் இல்லாத கருவி. பெரும்பாலான நாட்கள் வயலின் பழையில 2 மாசத்துலயே விட்டுட்டு போற ஒரே காரணம் என்னன்னா, விரல கொஞ்சம் ஒரு திரும்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, நுவான்ஸ்னு சொல்லுவாங்க. நுவான்ஸ் நகர்த்தி வச்சாலே அது அவசரம். அதுக்காகத்தான் அந்த இளைஞன் முதல்ல தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னாலே ஃபர்ஸ்ட் குறைந்தபட்ச தகுதியே நோட்டேஷன் எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பாட தெரியுமான்னு கேட்டுதான் உள்ளே மாயாவி. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் சாம்ராஜ்யத்துக்கு போக முடிஞ்சு. இல்லைன்னா நல்ல திறமை இருக்கு நம்மள மாதிரி, ஆனால் இதற்கான வாய்ப்பு இல்லாம போய் வந்திருக்காரு அப்படிங்கிறது தன் மனதில் பட்டப்ப பேரழும் பெருங்கண் கருணையும் கொண்டு ஒரு தாயை போல அவர்களுக்கு இதை பயிற்றுவிச்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வச்சிருந்திருக்காரு. வேகமான இயக்கத்துக்கு நடுவுல நீங்க யாரு சொல்றது இவரை வந்து, இவருடைய தனிப்பட்ட குணங்களை பத்தி நான் வந்து எப்படி சொல்றேன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள பல பேர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உருவாக்கிய பேராசிரியர்கள் இருப்பாங்க. அதாவது கடினமான விஷயங்களை கூட தங்களுடைய தனி நேரத்துல கூட உங்களுக்கு செலவிட்டு அவங்க குடும்பத்தை பாத்துக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு செலவிட்டு நீங்கள் மரணிக்கும் தருவாய் வரையும் உங்கள் மனதில் அப்படி தாய்க்கு மேலாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், தாய்க்கு மேலாக இந்த இசைக்கலைஞர்களுக்கு உதவி செய்த பேராசிரியர் எப்படி சொல்றது, அந்த துறை தலைவர், பிரபஞ்ச இசை துறை தலைவரா நினைக்கிறேன். அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிருக்காங்க. யாருக்கு தெரிய வழியில இது, அவங்க எல்லாம் சொல்லும் போது இது என்னால டக்குன்னு பல்ஸ் பண்ண முடிஞ்சு, இதுதானா விஷயம் அப்படின்னு. ஓஹோ, அவருக்கு திறமை இருந்திருக்கு, அந்த திறமையை வீண் பண்ண விரும்பல. இவருடைய கட்டுப்பாடு என்ன, அதை வாசிக்க படிக்க தெரிஞ்சிருந்தா தான் குறிப்புகளை, இசை குறிப்புகளை படிக்க தெரியணும், அவ்வளவுதான். அப்போ அவரை வெளியே விட்டுறாரு. அவரும் ஒரு எளிமையான பின்புலத்துல இருந்து வந்திருக்காரு. உள்ள கூப்பிடு, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி தரணும், மீதி பேர்த்த விட்டா டைம் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆற்றாமை ஒரு காழ்ப்புணர்ச்சியில விட்டுருவாங்க, விடாத, நாமளே சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க தமிழர்களே. வீடுதோறும் போட்டு வரீங்க, வீடுதோறும் அவருக்கு ஒரு உங்களுடைய பூஜை அறையில வச்சு மாலை போடுங்க. அவருக்கு அவங்கதான் சொல்ல முடியும். கோச்சிக்காரங்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இது. இதுல மாற்று கருத்து பின்னாடி நம்ம பேசுவோம். இது விஷயம். இப்படி இசை பயிற்சி களமாகவும், இசையினுடைய உன்னதமான ஒரு வரலாற்று களமாகவும், இசை ஒரு இராணுவ செவ்வியங்கள் செவ்வியல் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு களமாகவும் வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல 86ல வந்து உழுகுதுங்க என் காதல. 2-3 நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாம கேட்டுட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. முழுமையான புறக்கால இசை நான் இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஹெட்ரோபோனிக் கட்டமைப்பில் அமைத்திருக்கக்கூடிய இந்த பாலிபோனி இசை நான் எப்படி அனுபவிச்சேன் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க மாயாஜி. அது ஒரு சமூக கடமையா பண்றாரு. அத மேற்கத்திய வடிவத்துல உனக்கு கொடுத்துட்டா அதுக்கும் இதற்கு வேறுபாடு தெரியாது உனக்கு. இந்திய செவ்வியல் வடிவத்துல கொடுக்குறேன், நாட்டார் இசையில் பிறந்த உங்களுடைய இந்த செவ்வியல் இசை, பின்பு அவரவர்களால் பாத்திரக்கடையில் பெயரிடப்பட்ட இந்த செவ்வியல் இசை வடிவமாக உனக்கு கொடுக்குறேன். இதையும் நான் ஆவணப்படுத்திட்டு போறேன். பின்னாடி எவன் என்ன கேட்டாலும் குறைஞ்சபட்சம் டெஸ்லா கணேஷாவது பதில் சொல்ற அளவுக்கு நான் அதை தகுதிப்படுத்திட்டு போறேன். பலர் தெரிந்தவர்கள் இருப்பா இருக்கலாம். நான் இதை பத்தி பொது வழியில பேசினதுனால இந்த வார்த்தையை சொல்றேன். அதை நீங்க வந்து ஒரு உயர்வு மகிழ்ச்சி அணியாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவர், அந்த இசை மாயாவி. ஏன்னா தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைகள், தான் ஏற்றுக்கொண்ட அந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளையும் ரகசியத்தையும் புரிந்து அதை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு சத்தியத்தை கொண்ட அந்த மனிதர் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். எந்த மேடையிலும் பேசக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்ததால் அந்த மாமனிதனுடைய சத்தியத்தின் மேடையில ஏறி அந்த சக்தியோட தான் என்னால் பேச முடியும். இதற்கு மறுப்பு கொடுப்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படியே தன்னை நிரூபிச்சிருக்கார் படைப்புகள்.
நான் இல்ல பேசுறவன் இல்ல, அது அந்த படைப்புகள்ல சத்தியத்தை நிலைநிறுத்தியதால் எனக்கு எளிமையா இருக்கும். இது மறுக்க யாரும் வரமாட்டாங்க, வந்தால் அதை எப்படி அடிக்கணும்னு அவரே சொல்லி கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியுது. அது அவருடைய பெருமை, அவ்வளவுதான். அப்படி எனக்கு அந்த பின்புலத்தையும் அந்த மகாசக்தியை அவர் கொடுக்குறாரு. தன்னுடைய படைப்புகளாக இப்படிப்பட்ட தன்னுடைய மகத்தான இந்த சமூக கடன் அப்படிதான் ஆட்டி இருக்கார். கடமை அப்படி செஞ்சு இந்த 86ல வந்து உருவிற படைப்பு இருக்கு பாருங்க, முழுமையான அந்த புறக்கால இசையமைப்ப செவ்வியல் இசை வடிவங்களை கொடுத்து இதுக்கு எப்படிதான் நான் பேர் வைப்பேன்னு கேக்குறாங்க. நான் பேர் வைப்பேன் இல்ல, எனக்கு தெரியும் இது இசையின் மூலம் என்னன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஆணி வேற பார்த்தாச்சு, பிரபஞ்சம் முழுவதும் நான் நீந்தி 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 இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை இசை வடிவங்களையும் நான் பார்த்தாச்சு. ஆனால் நீ எப்படி பேர் வைப்பேன்னு கேக்குறேன். இதுதான் 32 பல்லும் பெயர்ந்து விழுந்த அந்த களம். 32 பற்களும் பெயர்ந்து அவன் வார்த்தைகள் வராமல் திகைத்து போய் ரத்தத்தை துடைப்பதா, பற்களை பொறுக்குவதா, வலியில் முடவதா என்று தெரியாமல் இருக்கும் பொழுது சிறு நம்முட்டி செடி போட அதை கடந்து அடுத்த படைப்புகளுக்கு இந்த மாயாவில் சென்று கொண்டிருந்த போது அதை நான் ரசித்து 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 இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இத்தனை கால கேலியை மனம் முழுவதும் நிறைத்து சுவைத்து அனுபவித்தேன். அந்த களம் சிம்மேந்திர மத்தியமும் என்ற அற்புதமான ராகம் அவரை வருது. நீ சரி 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 மகமதி போனை போகுது. பின்னாடி வரக்கூடிய அந்த ஆடி போனை இலக்கண கட்டமைப்பு இசை கொண்டு இசை ஞானி என்பதை தாண்டி பிரபஞ்ச இசை மையமாக நான் பொதுவாக சொன்னால் பிரபஞ்ச இசை வழியில் திசை இல்லை, மேல் கீழ் இல்லை, இடம் வலம் புறம் எதுவும் இல்லை. ஆனால் நான் காணும் எந்த கோணத்திலிருந்தும் இந்த இசை மகா மேதை பிரபஞ்ச இசை மையமாக நடுநாயகமாக விட்டிருந்தார். நடுநாயகமாக விட்டிருந்த அந்த கண்கொள்ளா காட்சி என்னால் பார்க்க முடியும். 13 நூற்றாண்டோ அதுக்கு முந்தைய காலகட்டமோ தமிழிசை நால்வரோ இல்லை இந்த பெயர்படுத்திக் கொண்ட கர்நாடக இசையும் மூவேந்திரனோ அவர்கள் மகத்தான படைப்பாளிகள், அவர்களை பற்றிய குறை இல்லை. இது சமூகவியல், அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய அந்த விழிப்புகள். அவர்களோ அல்லது மேற்கத்திய செவ்வியல் இசை இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை நிகழ்த்தி காமித்த ஒரு பாக் பலரும் அந்த மகத்தான பிரபஞ்ச இசையமைப்பு சூழ்ந்து தன்னுடைய இப்படிப்பட்ட அற்புதமான இசை குழந்தையினுடைய இந்த படைப்புகளை பார்த்து வியந்து கொண்டிருந்ததை என் கண்களால் கண்டேன், என் மனக்கண்களால் கண்டேன். அப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை அடைந்து அமர்கிறார் அங்க போய். அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு நீங்கள் ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளாலோ அல்லது உங்களுக்கு எந்த மனிதனும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணே பிறக்கையிலே அவன் நல்லவனாவரும் தீயவனாவரும் மண்ணை வளர்ப்பதிலே அப்படிங்கிற மாதிரி பலவர்களை வளர்த்த சமூகம் யாரையும் புரஸ்கரி அவர்களுக்குள் திணிக்கப்பட்ட வேறுபாட்டிற்கான காரணிகள் இதையெல்லாம் உடைக்கிறது. உண்மையும் சத்தியமும் எதையும் உடைச்சிடும் வல்லமை கொண்டது எல்லாம் தேடி ஓடி வரான். எங்கிருந்து புறப்பட இந்த மாயாஜாலம் அப்படின்னு உலகம் முழுவதும் புறப்பட்டு வருகிறது கேட்க மரியாதை செய்ய. அப்ப
எப்படி பிரபஞ்ச இசை மையமாக தன்னை அறிவித்துக் கொண்டார் அந்த பிரபஞ்ச இசை சக்கரவர்த்தி 86 பிறகு 88 போறார். 88 என்ன நிர்பந்தம் அவர் கொடுக்குதுன்னா, ஒரு பாத்திரத்தில் பெயரிட்டத முடிச்சாச்சு, இன்னொரு பாத்திரத்துல பெயரிட்டு இருக்கான். அதுவும் அப்படித்தான். அது எப்படின்னா, அது இங்க இருந்து போனதுதான். அது இங்க நாட்டார் வழக்குல இருந்து நாட்டாருடைய சொத்து செவியல் இசையாக தமிழ் மரபில் வளர்த்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதற்கு பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டது அந்த பாத்திரத்தில். அத இங்கிருந்து இந்த பெயர் மாற்றம் செய்த அந்த குழுவின் ஒரு மிக முக்கியமான ஆனால் மகத்தான படைப்பாளி, இதை போல சமூக அவலங்களை தன்னுடைய பாடல்களில் தோல்வித்து காட்டிய புரந்தரதாஸ் என்ற அந்த, நான் ஜாதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு மன்னிக்கவும், உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், நாயக் என்ற பிரிவை சேர்ந்த அந்த மகான் தன்னுடைய பாடல்களில் சாதி இழிவுகளை தோல்வித்திருக்கிறார். பல பாடல்கள் இல்லை, ஆனால் நான் குறிப்பிடுவதற்கான காரணம் இருக்கிறது, அவர் தமிழிசையின் அந்த செவிலிசையினுடைய முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அந்த மூவேந்தரர்களில் அவருக்கு என்று மனம் கொடுக்கப்படவில்லை. என்னுடைய கருத்தை நான் கேட்டுக்கிறேன், விவாதம் செய்பவருக்கு பதிலளிக்க தயார். வேற இது சமூக கருத்து. அப்ப அந்த அவர் எடுத்து போறாரு, அவருடைய சீடர் ஹரிதாஸ் என்பவர் அதை இந்திய மலையை தாண்டி எடுத்து செய்கின்றார். எடுத்து செல்லும் பொழுது அங்கு ஏற்கனவே ஆதிக்குடிகளால் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்க சற்றேறக்குறையே நமது நாட்டார் இசைக்கு ஒப்பான அந்த இசை வடிவங்கள் செவ்வியல் வடிவம் பெற்று அது ஒரு இசை வடிவமாக மாறி இந்துஸ்தானி என்று பெயர் பெறுகிறது. அப்ப அந்த பாத்திரத்தை உடையணும் 88 வருது. அந்த கடமையை ஆவணப்படுத்திருக்காங்க. அது கால தன்னுடைய இத்தனை கடுமையான இசை பயணம், காலையில ஒரு பாட்டு மத்தியானம் ஒரு பாட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வீரக்கணி, காலையில ஒரு பாட்டு மத்தியானம் ஒரு பாட்டு ரெண்டு நாளைக்கு வீரக்கணி. சாப்பிட்டாரா, காப்பி குடிச்சாரா, ஜூஸ் குடிச்சாரா, குடும்பத்தை பார்த்தாரா, கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குதுங்களா? ஐயா கேக்குது சார். அப்படி ஒரு நிர்பந்தத்தையும் தன்னுடைய கடமையாக திரும்பவும் சொல்கின்றேன், நான் ஒரு சிறுவனாக பார்த்து இளைஞனாக வளர்ந்து இசை மாயாவியாக உருமாற்றம் பெற்று பிரபஞ்ச இசை மையமாக அமர்ந்த இந்த ஒப்பீடு இல்லாத பிறவி இந்த தமிழ் இசை மரபை ஆவணப்படுத்தி வைப்பதற்காக பிறந்த பிறவி என்பதை மறவாதீர்கள் யாரும், யாரும் மறக்காதீங்க. ஏன்னா அந்த இந்துஸ்தானியும் உடைக்கிறது நத்திங் பட் வேண்டு வைக்கிறார். அதுக்கு அதுக்கு யாரை கூப்பிடுறாரு? அவர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக அதில் பயிற்சியும் அந்த செவ்வியல் நேர்த்தியும் பெற்ற ஒரு வாத்திய கலைஞரை அழைத்து வந்து, ஹரிபிரசாத் சௌராசியா என்ற வாத்திய கலைஞரை அழைத்து வந்து, இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க இப்ப இது உலக இசை வடிவம், இப்ப நம்ம இதை தனியா அந்த எட்ரோபோனிங்கிறத வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், பிரபஞ்ச இசை வடிவம் ஆயிருச்சு. நேர்த்தியும் செவ்வியல் ஒழுங்கும் அந்த இதை உண்டாக்கிய கலைஞனுடைய எல்லையற்ற பக்தியோடு கூடிய அணுகுமுறையும் கொண்ட பிரபஞ்ச இசை வடிவம், புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அதை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆழத்தை ஒரு இடத்துல கூட அதுல இருந்து விலகக்கூடாதுன்னு அந்த பிரபஞ்ச இசையமையும் தனக்கு தானே ஆணையிட்டு இருக்கு. அந்த விஜய் சொல்ற மாதிரி ஒரு தூரம் முடிவு பண்ணா நானே பேச்சு கேட்க மாட்டேங்கிற மாதிரி அப்படி தனக்கு தானே ஒரு தீர்மானத்தை வச்சுட்டு இயங்கிருக்கு. அது புரிஞ்சாதான் புரியும் இயங்கிருக்கு. அதை யாரும் நிர்பந்தம் பண்ணல, இப்படித்தான் நீங்க பண்ணணும்னு ஒரு
அவருக்கு நடராஜ் மாஸ்டர் அவருக்கு இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குச்சிய தோல்ல தட்டுறதுக்கான அவர் உயிரோடும் இல்லை இல்லை கேட்கக்கூடியவர்கள் அதை புரிந்து அவரிடம் எதிர்கேள்வியோ விளக்கம் கேட்பதற்கான தகுதியும் யாருக்கும் பெரும்பாலும் இல்லை. நான் சொல்றேன் 99.99% அதுவும் இல்லை. சக காலத்தில் பயணித்த பல கலைஞர்கள் இதை உள்வாங்கி புரிந்து கொள்வதற்கே நேரமான பொழுதாதான் இருந்துச்சு. ஆனால் அந்த அந்த பிரபஞ்ச இசைமை என்ன பண்ணுதுன்னா, கேள்வி கேட்கணும்னா நான் ஒரே ஒரு ஆள், நான் எனக்கே அல்பத்தனமா பதில் சொல்ற மாதிரி என்னுடைய படைப்புகள் ஒன்னு கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சு படைச்சிருக்கோம் கௌரியடி என் வீட்டுல இருந்து அப்படி வச்சிருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இன்னைக்கு எங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கொண்டு வந்து அரிசா சௌராசியா அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை அறிமுகப்படுத்தும். அந்த வடிவம் என்னன்னா அவருக்கே அந்த அந்த பெரிய கலைஞருக்கே புரிஞ்சிருக்காரு. அந்த வடிவம் என்ன சொல்றது, சிம்பனி என்று இந்த மேற்கத்திய சாத்திரிய சங்கீதத்தை செய்யி புறோ காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மாண்ட உருவெடுத்து வளர்ந்த மொசோட் காலத்திற்கு பிறகு வளர்ந்த இந்த இசை வடிவம், அந்த இசை வடிவத்தினுடைய இலக்கணங்கள் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு ஸ்கேல், அடிப்படை ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாயி, அந்த ஸ்தாயின் மேல் அமைந்திருக்கக்கூடிய அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த தாய் ராகமாகிய அந்த சீக்வன்ஸ் வரிசை அதற்கு ஒத்த இலக்கணத்தில் அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய இன்னொரு இது போன்ற ஒரு தாய் ராகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கேல், இவைகளை முதலில் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதை லேசாக விரிவுபடுத்தி அதற்கு ஒப்பீடான இன்னொரு ஸ்கேலை அறிமுகப்படுத்தி அதையும் சிறிது விரிவுபடுத்தி இரண்டுக்கும் உண்டான ஒப்புமைகளை காட்டி பிறகு இரண்டும் எப்படி ஒன்றாக கலக்கின்றன என்பதை காமித்து அதற்கு பிறகு அவைகளை தனியாக பிடித்து எடுத்துக்கொண்ட அந்த தாயராகத்தில் சென்று நின்று முடிப்பது அப்படிங்கிறது அந்த சிம்பனியுடைய தாத்தம். இதற்கு நடுவில் சுவைங்கிறது அதுல வந்து சில ஆடல்களுக்கான பகுதிகள், ஏன்னா எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு வெகுஜன இசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. கிராண்ட் ஃபினாலே என்று காமிச்சாங்க. அது நம்ம வேற ஏதாவது ஒரு தளத்துல விரிவா பார்ப்போம். இதை இந்திய செவ்வியல் ராகங்களை எடுத்துக்கொண்டு இந்த பரிசாத்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார் கம்போசர்ஸ் பிரீத் என்று சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 9 நிமிட இசை கோவை. ஆனா எப்படி சொல்றதுனாங்க, நான் எனக்கு ஒரு பேராச்சரியம் என்னன்னா, ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்து வளர்றான், வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு விஷயத்துல ஈடுபாடு கொள்கின்றான், அந்த 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 விஷயங்கள்ல உன்னதமான விஷயங்களை தேடி அலைகின்றான், அவைகளை ஒன்றொன்றாக கொடுக்கின்றான், படிக்கின்றான், ஆனந்தப்படுகின்றான், சந்தோஷப்படுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு இதற்கு மேல் இசையில் வேறு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இதுதான் இல்லை என்பது போன்ற ஒரு முடிவுரையை குறுகிய காலத்திற்குள் நான் எனக்கு எனக்கு இளையராஜா இப்பதான் அவர் பேரே சொல்றேன், என்ன அவர் அறிமுகமாக அப்ப இளையராஜா என்று விவரம் தெரிந்து நான் வந்து ஒரு சிந்தாளம்பூவில் மடை திறந்து அப்புறம் இந்த பூங்கதவி இது போன்ற பாடல்களை ஆழமா கேட்டு உள்வாங்கி சில இசை குழுக்கள்ல அதை பயிற்சி பண்றதை கண்ணால பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த வந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சு ஒரு 78 இருக்கலாம் வச்சுங்களேன், 78-80களா இருக்கலாம், 80களில இருந்து ஒரு 8 வருடம் நான் சொல்றது, 8 வருடத்துல எனக்கு ஒரு ஒரு துறை ஒரு இசைத்துறை எனக்கு முன்னுரை எழுதி அந்த புத்தகத்தினுடைய அத்தியாய அட்டவணையை எழுதி பல அத்தியாயங்களை எழுதி முடிவரையும் எழுதி காட்டிட்டு இதற்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு லெக்சிகன் என்று சொல்லக்கூடிய அளவு, லெக்சிகனாவது ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான் இது, லெக்சிகன் சொல்ல முடியாது. ஒரு ஒரு லெக்சிகன் வந்து தன்னுடைய சமூக கடமையாக எடுத்துக்கொண்டு பல இடங்கள்ல தான் கண்ட சமூக ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய கலையின் மூலமாக வெளிப்படுத்தி வாயாலே பேசாமல் பல இசை வடிவங்களுக்கு
இசை தூண்டுகளுக்கு பொருள் சொல்லும் பொழுது அதனுடைய மிக உன்னதமான நேர்த்தியான வடிவங்களை சொல்லி அதனுடைய வேர் இப்படி இருந்தது, அந்த வேரிலிருந்து முளைத்த முதல் இரண்டு இலைகள் இப்படி இருந்தன, பிறகு வளர்ந்த தண்டு இப்படி இருந்தது, அதிலிருந்து விரிந்த கிளைகள் இப்படி இருந்தன, அந்த கிளைகள் உறுதி பெற்ற மரமாகவும் உறுதியான கிளைகளாகவும் மாறி அதிலிருந்து வலுப்பெற்ற இலைகள் இப்படி இருந்தன, இலைகளின் நரம்பு இப்படி ஓடியது, அந்த இலை அந்த மரம் பூ விட்ட பொழுது இப்படி இருந்தது, அந்த பூவில் மரங்கள் இப்படி இருந்தன, அதனுடைய மரம் இப்படி இருந்தது, அந்த பூ காயாகி பிஞ்சாகி காயாகி கனியான பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடந்து இத்தனையும் சொல்லியது. அதனாலதான் அந்த லெக்சிகனோட என்னால் ஒப்பிட முடியும். இவ்வளவு நுணுக்கமா லெக்சிகன் பொறுமையாக இன்னைக்கு நம்ம விக்கிபீடியால நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் எழுதுறாங்க, செய்வதற்கு யாரும் பொறுமை இருக்காது. ஆனா எல்லையிட்டும் பொறுமையோட செஞ்சுட்டேன். இந்த இசை பிரபஞ்ச இசை மையம் எப்படி சொல்றது, இது மேதகு என்பதற்கான மேலான அடைமொழி அது. அந்த இறைவன் என்பது அப்பேற்பட்ட உன்னதமான வணக்கத்திற்குரிய பெயர் அல்லது அதற்கான உருவகம் என்றால் அதனை நான் இந்த பிரபஞ்ச இசைமையத்தை வணங்குகிறேன். அப்படி இந்த இறைவடிவம் எனக்கு, இசையின் இறைவடிவம் எனக்கு காட்டியது. முடிவரை எழுதியது நத்திங் பட் வெண்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல. இதற்கிடையில பின்னவீன இசையாக வளர்ந்த ஜாஸ் இசையாக இருக்கட்டும், ப்ளூஸாக இருக்கட்டும், பல்வேறு இசை வடிவங்கள், மாடர்ன் மியூசிக்ல இருக்கும் பல்வேறு இசை வடிவங்கள் எப்படி அந்த சமகாலகட்டத்தில் வளர்ந்து வந்தனவோ, ஏன்னா 60களிலிருந்து 40களிலிருந்து 60கள் 70கள் வரையில் அவை பெற்ற மாற்றங்களை இங்கே இருந்த இவருக்கு முன்னோடியாக இருந்து இவரை இசை கற்களால் தாக்கி ஒரு நொடி கூட தூங்க விடாமல் செய்த அந்த மெல்லிசை மாமன்னர் என்றார் அந்த மகா குறும்புக்கார இசை மகான். அவர் வந்து அதெல்லாம் இங்க ஆவணப்படுத்துறாரு. அதனால அதை தாங்கிய விஷயங்கள் இங்க வருது. இது முழுமையான ஆவணங்களை முடித்துட்டு நிம்மதியாக, எப்பவுமே நமக்கு உள்ள ஒரு பழக்கம், தவறா சொல்லாதீங்க நினைக்காதீங்க, சமூகத்தினுடைய ஒரு பழக்கம், அந்த கடம்பு முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருந்தே கடம்பு கடம்புன்றாங்க, அவ்வளவுதான். என்ன எப்பேற்பட்ட உன்னத இசையாக இருந்தாலும் சரி, அந்த இசையை வந்து பகவானே சுதுடு பேட்டு பாதர விந்த முலகுன்னு காதுல கேட்டவனே எழுந்துச்சலாம். அது பாரதர் தனியா தான் பாடிட்டு இருப்பாரு. நீராரம் கடவுளத்தை முடிக்கிறதுக்கு நம்ம பாதி பேர் வெளியே போயிருப்பான். அந்த மாதிரி அந்த இசையாகம் நடந்த பிரசாத் ஸ்டுடியோவை விட்டு அகற்றி விட்டேன். ஆனால் அவர் மேற்கொண்ட அந்த சத்தியமும் தனக்கு தானே விதித்துக் கொண்ட அந்த யாரும் இதுவரை மனித சமூகம் தோன்றி இன்று வரை இசையினூடாக செய்யாத அந்த மகத்தான சமூக கடமையை முடித்த இந்த சமூகத்தில் ஒப்பில்லாத ஒரு மாவீரன் நான். கிட்டத்தட்ட சமூக ஒப்பீடுகளுக்கு, சமூக மாற்றங்களுக்கு, சமூக நீதி போருக்கு கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஒப்பாக நான் காணத்தை இசையின் மகத்தான இந்த சமூக புரட்சி மனிதர் அவருக்கு அந்த சத்தியம் கை கொடுத்து சென்னையினுடைய அடையாளம் நுழைவாயில், நீங்கள் வந்து கோடம்பாக்கத்திற்கு நுழைவாயில் என்று அழைக்கப்பட்ட அந்த முன்பு ரயில்வே கிராஸ் இருந்த இடம், அந்த இடத்திலிருந்துதான் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் கார்களில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த அந்த திரை தாரைகளை தரிசித்த இடம் அதுதான் நுழைவாயில், அந்த மேம்பாலம். அந்த இடத்தில் அமைத்துக் கொடுத்து தன்னுடைய பிரபஞ்ச இசை மையமாகிய இந்த இசையின் அற்புதமான மகனை கொண்டாடியது பிரபஞ்சம். அப்பதான் அதை பார்த்தேன். ஏற்பட்ட பிரபஞ்ச இசை மையத்தின் திருவிழிகளை இங்கிருந்தே வணங்கி இன்னும் பல சுவைபட பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் சிறிது கேள்வி பதில் இருந்தால் அதற்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகள் ஏதேனும் யாருடைய மனத்தையாவது இக்காவது ஒரு மூலையில் காயப்பட்டிருந்தால் அதற்கான மன்னிப்புகளையும் முன்பதாக தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.